கால முடிதான் போங்க உங்க தயவுலதான் நாங்க வந்து பிறந்திருக்கோம் வந்து பிறந்ததுக்கு இப்போ நொந்து களைச்சிருக்கோம் உங்க தயவுலதான் நாங்க வந்து பிறந்திருக்கோம் வந்து பிறந்ததுக்கு இப்போ நொந்து களைச்சிருக்கோம் தாய்க்குலமே குனிஞ்சிருக்கோம் நாங்க அம்மா என வந்து இங்கு அன்பு காட்டுவாள் பெரியம்மா சின்னம்மா என உறவை ஊட்டுவாள் அக்கா அத்தை மாமி என்று தோளில் தூக்குவாள் மனைவி எனும் துணைவி நம் மனதை மீட்டுவாள் மகளாய் மருமகளாய் பெண்முகங்கள் எத்தனை அறத்தில் என் அறத்தில் வரும் நிறங்கள் எத்தனை பொன்னு பகம் பொன்னு என கால குடிக்கிறோ மண்ணு என பேச்சு வாழ் தாய்க்குலமே தாய்க்குலமே குட்ட குனிஞ்சிருக்கோம் நாங்க தாய்க்குலமே தாய்க்குலமே பொட்டி பொட்டி தலை முடிதான் போங்க உங்க தயவுலதான் நாங்க வந்து பிறந்திருக்கோம் வந்து பிறந்தது இப்போ நொந்து களைச்சிருக்கோம் உங்க தயவுலதான் நாங்க வந்து பிறந்திருக்கோம் வந்து பிறந்ததுக்கு இப்போ நொந்து களைச்சிருக்கோம் அப்படி உங்கள யாராவது ஒருத்தர் மேனேஜரா தேர்ந்தெடுத்தா மாசம் தோறும் அவர்தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்பேற்பட்ட மனுஷனை 8 மணினா 8 மணிக்கு ஏன் வரலன்னு கேட்க முடியுமோ இந்த சிம்பிள் சைக்காலஜி கூட தெரியாத நீங்கள் எல்லாம் இந்த மண்டபத்துக்கு மேனேஜரா வந்து என்ன கலட்ட போறீங்க உங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது நீங்க போகலாம் என்ன சார் கிளம்பிட்டீங்க இன்டர்வியூ இல்லையா சார் 10000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட இந்த மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார் இந்த திமிர் பிடிச்ச வாட்ச்மேனை வச்சு ஒருத்தராலையும் வேலை வாங்க முடியாது காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல மார்னிங்ல இருந்து வெயில நின்னு நின்னு தலையெல்லாம் சுத்துது நாஸ்டா பண்ணிட்டு வந்துறோம் சார் நாஸ்டா மேனேஜர் வேலைக்கு வந்திருக்கீங்க வாட்ச்மேன் பாஷையில பேசுறீங்க இந்த நாட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்து இருந்து தன்னையே அழிச்சுக்கிட்ட மகாத்மா காந்திஜி வினோபாஜி ராஜாஜி லால் பகதூர் சாஸ்திரி ரவி சாஸ்திரி கவாஸ்கர் போன்ற மகான்கள்லாம் பிறந்த நாட்டில் வாழ்ற உங்களால பசிய தாங்கிக்க முடியலையோ யூஸ்லெஸ் ஃபெலோஸ் சார் இன்டர்வியூ எப்பதான் ஆரம்பிப்பாங்க இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃபே க்ளோஸ் ஆயிடும் சார் ஏன் வேலையாம் வேலை பொல்லாத வேலை சார் மனுஷன் சோறு திங்கத்தான் வேலையே செய்யறான் இந்தால என்னடானா சோரே திங்காதங்கிறான் ஐயோ பசி மயக்கத்துல கண்ணு முன்னாடி பூச்சியா பறக்குது என்ன பண்றது உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் எதிர்பார்க்கிற சம்பளம் எவ்வளவுன்னு அப்ளிகேஷன்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் அதுக்கு 3500 ரூபாய்க்கு மேல யாராவது எழுதியிருந்தா அவங்களெல்லாம் உடனடியா போயிடலாம் சைலன்ஸ் ஏன்னா எனக்கு சம்பளம் 4000 என்ன விட மேனேஜருக்கு சம்பளம் குறைவா தான் இருக்கணும்னு எங்க முதலாளி கராரா சொல்லிட்டார் வாட்ச்மேனை விட மேனேஜருக்கு சம்பளம் குறைமா இவன் ஒரு கிறுக்கு முண்டா இவன் முதலாளி ஒரு கிறுக்கு முண்டம் இங்க வேலை பார்த்தனா நாமளும் ஒரு கிறுக்கு முண்டா ஆயிட வேண்டியதான் கரடி இல்ல கரடி
அது முடிய சரச்சாலும் சரக்கலாம் ஆனா இங்க வேலை பார்க்க கூடாதுப்பா என்ன முதலாளிக்கு போன் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லலாமா முதலாளி வீல் சேர் எடுங்க ஐயோ பாவம் முதலாளிக்கு கால் ஊனங்களா நோ 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 முதலாளிக்கு கால் ஊனமானு கேக்குறது மூலமா முதலாளி மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீ நடிக்கிற இதுவரைக்கும் பார்க்கவே பார்க்காத ஒருத்தர் மேல உனக்கு அப்படி அக்கறை வரும் சோ ஜால்ராவை இன்டைரக்ட் வேல அடிக்கிற இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பின் பக்கத்து வழியா ஓடி போயிடு ஓடி போயிடு போ எனக்கு வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல என் மண்டியே வெடிச்சிரும் போல இருக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயோ நல்லா நடக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏங்க வீல் சேர் இதா பார் இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள 1000 நபர்கள் வருவாங்க அவங்களுக்குள்ள நூற்றுக்கணக்கான குணாதிசயங்கள் இருக்கும் இதெல்லாம் ஒரு மேனேஜர் ஏன்னு கேட்டா காரியத்துக்காகமா சோ எனக்கு வேலை கிடையாது அதானே யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட் போங்கடா நீங்களும் உங்க வேலையும் பெரிய புண்ணாக்கு வேலை சே என்ன வடிவேலு கடைசியா உத்தர தான் தேர்னாரா வணக்கம் சார் உங்க பேர் என்ன சிகாமணி சார் சிகாமணி சிகாமணி சில கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் தனியார் நிறுவனங்களையும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப நாள் சில பேர் வேலை செய்வாங்க அவங்களுக்கு மேல படிச்சவன் ஒருத்தனை போட்டு படிச்சவங்கிற காரணத்துக்காக அவனுக்கு அதிக சம்பளம் கொடுப்பாங்க அதாவது அனுபவத்தை விட படிப்பு தான் பெருசுங்கிறது அவங்களுடைய கொள்கை ஆனா அது என் கொள்கை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பை விட அனுபவம் தான் பெருசு அதனால்தான் ரொம்ப நாளா வேலை செய்யற வடிவேலுவுக்கு உங்களை விட ஜாஸ்தி சம்பளம் கொடுக்க போறேன் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே கண்டிப்பா இல்ல சார் இந்த மண்டபத்துல கக்கூஸ்கரோட ஆயா கூட என்னை விட அதிகமா சம்பளம் வாங்கினா கவலைப்பட மாட்டேன் தேவைப்பட்டா நீங்க கக்கூசும் கழுவணும் எங்க தொடப்போம் இல்ல தேவைப்பட்டா அப்புறம் இந்த மண்டபத்துக்கு பலவித குணாதிசயங்களோட பல பேர் வருவாங்க அவங்க பலவிதமான லொல்லுங்க பண்ணுவாங்க அப்போ ஒரு மண்டப மேனேஜர் இரிட்டேட் ஆயிடக்கூடாது அதனால்தான் வடிவேலு மூலமா மனோதத்துவ ரீதியில பல டெஸ்ட் வச்சேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்க கவலையே படாதீங்க சார் அதாவது நிறைய மழை பெய்யும் போது இந்த எருமாடு ஆசியாம நிக்குமே அத மாதிரி எனக்கு பொறுமை நாளைக்கே இந்த கல்யாண மண்டபத்துல சம்பந்தி குடுக்குள்ள குத்து விட்டு நடந்தா கூட கவலையே படாம எரும மாதிரி பொறுமையா இருப்பேன் இருப்பியா வெரி குட் வெரி குட் யூ ஆர் அப்பாயிண்டட் தேங்க் யூ சார் அதர்க்கட்டோ உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா இல்ல சார் உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது 42 42 வயசாகுமே இன்னும் கல்யாணம் ஆகல இப்பதான் உங்க கல்யாண மண்டபத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கே வேலை கிடைச்ச வேலை நல்ல வேலையா இருந்தா உங்க ஆசீர்வாதத்துல எனக்கு கல்யாணம் எடுத்து ஓ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ அது இருக்கட்டும் உங்க அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா எல்லாரும் இனிமே நீங்க தான் முதலாளி ஏன் இடத்தையே அசைச்சிருவான் போல இருக்க முதலாளி சரியான தாம்பாள ஜால்ரா தாம்பாள ஜால்ரா அடிச்சாலும் இவனை எனக்கு பிடிச்சிருக்கு இஸ் அப்பாயிண்டட் நீ என்ன செய்யற இவனை கூட்டிட்டு போய் நம்ம மண்டப கோட்டஸ் கொண்டு போய் விடு மத்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடு ஓகே போப்பா பத்து மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய எங்கிருந்தோ வந்தவ ஓட வச்சிட்டாளே இத பாருங்க நான் ஒன்னும் விலாச இல்லாத இடத்துல இருந்து வரல எனக்கும் மன்னார்குடியில ஒரு வீடு இருக்கு அப்பா அம்மா எல்லாம் இருந்தா அந்த வீட்டுல இங்க திண்ணையிலே குடுத்து நடத்திட்டு இருக்காரு உங்க ஆத்துக்காரர் அவர் திருவோடு எடுத்துட்டு வந்தார் அம்மா தாயே இந்த வீட்டுல பொண்ணு இருக்கா இருந்தா ஒரு பொண்ண பிச்சையா போடுங்கன்னு கேட்டார் எங்க அப்பாவும் இந்த பொண்ண பிச்சையா போட்டார் அன்னையில இருந்து என்ன பிச்சை பிச்சை நீங்க போட்டு இருக்கேன் உங்க பிச்சை புடுங்க தாங்க முடியலன்னு எங்க வீட்டுக்காரர் நாத்த விட்டு ஓடிய போட்டார் தெரியுமா தமரை பூத்த தட இந்த தாத்தா இந்த பேப்பர் உங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு ரொம்ப தேங்க்ஸ் பா ஏங்கல் நேத்தி பேப்பர்லாம் ஏன் இன்னைக்கு படிக்கிறீங்க நியூஸ் எல்லாம் பழசா இருக்குமே ஐ அம் ஆல்சோ ஏ வேஸ்ட் பேப்பர் வீட்டுக்குள்ளார மரியாதை கிடையாது பெட்டி படுக்கை எல்லாம் திண்ணைக்கு வந்துருச்சு தின்னதான் எனக்கு சகலமுன்னு ஆயி போச்சு பொங்கற சோறு திண்ணைக்கு வந்தாதான் திங்கறதுன்னு நிச்சயம்னு ஆயிருச்சு இந்த நிலைமையில நான் புது பேப்பர் எல்லாம் படிக்கலாமா எல்லாரும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பழச வாங்கி படிக்க வேண்டியதான் போனவர் மொத்தமா ஓடலையே இங்க சில நந்திகளை விட்டுட்டு எல்லாம் ஓடி இருக்கார் திண்ணையில மாமா ரூபத்துல ஒரு அசட்டு நந்தி கூடத்துல மாமியார் ரூபத்துல ஒரு அதிகார நந்தி பத்தாதுன்னு நாதனார் ரூபத்துல ஒரு கொள்ளக்கார நந்தி ஐயோ அந்த கொள்ளக்கார நந்தி இந்நேரம் ஆத்த விட்டு கிளம்பி இருக்கும் எந்த நேரத்திலயும் வந்து சேரும்
அம்மா வித்யா அம்மா வித்யா அம்மா வித்யா அம்மா ஐயோ நிறுத்துங்க அவர் ஓடி போய் ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு மூணாவது நாளும் ஆரம்பிச்சாச்சு அந்த ரெண்டு நாளும் இங்க தானே இருந்தே மூணாவது நாள் காத்தாலே வந்துட்டேன் என்னமோ இன்னைக்கு தான் ஓடி போன மாதிரி அதென்ன அம்மா வித்யா அம்மா வித்யா அம்மா வித்யா அவர் ஓடி போயிட்டா நக்கம்பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ நீங்க வாயிலையும் வயத்திலையும் அடிச்சு நொப்பாரி வச்சிடலாம் போனவர் மொத்தமா போய் சேர்ந்துட்டாருன்னு நினைச்சு ஆள் ஆளுக்கு துக்கம் விசாரிக்க வந்துட போறா நிறுத்துங்க உங்க பிள்ளாக்கனத்தை மணி ஒரு குட் நியூஸ் சிகாமணி சாகல இன்னைக்கு கர்த்தால பேப்பர் பார்த்தேன் புளிய மரத்தில் தொங்கி வாலிபர் மரணம் தண்டவாளத்தில் தலை கொடுத்த சம்சாரி இப்படி நெகட்டிவா எந்த நியூஸும் வரல சோ ஹி மஸ்ட் பீ அலைவ் சம்வேர் என்னன்னா ஊருக்கு மத்தியில நட்டநடு இடத்துல புளிய மரத்துல தொங்கி இருந்தான்னா போலீஸ்காரா பாப்பா பேப்பர்ல நியூஸ் வரும் என் தம்பிக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே அவன் சமத்தெல்லாம் போயிடுது அப்ப என் தம்பிக்கு 7 வயசு எனக்கு 10 வயசு யாருக்கு 10 வயசு எனக்கு அப்ப அந்த 7 வயசு யாருக்கு என் தம்பிக்கு சொல் 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 நான் கொல்லையில பாண்டி ஆடின்றே அக்கா அக்கா ஐயோ அக்கா ஐயோ என் தம்பி தல தெறிக்க ஓடி வரான் உன் தம்பி ஆமா அக்கா கண் குடுன்னு ஓடி வரான் ஆமா நீ சொல்லு அவன் வலது கை அவன் வலது மூக்குல வலது கை வலது மூக்குல அந்த பிஞ்சு மூக்குல ஒரு பலப்பம் புழு மாதிரி ஒரு பலப்பம் அவன் மூக்குக்குள்ள அடைச்சிட்டிருக்கு இந்த தொடை இதே தொடை அவன் அப்படியே படுக்க வச்சேன் செகக்கண்ண 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 செகண்ண முகம் 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 நக 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 டிகுக்குண்ண டிகு டிகு டிகுக்குண்ண டிகுண்ண அதாவது அடைச்ச மூக்குல இருந்து சககண நககண டிகுகுண முகுகண இப்படி எல்லாம் சத்தம் வந்துதா கந்த சஷ்டி கவச்சம் அவன தொடையில போட்டுண்டு நான் சொல்றேன் நானே சொல்றேன் கந்த சஷ்டி கவசம் எட்டு பக்கம் இருக்குமே அத சொல்லி முடிக்கிற வரைக்கும் குழந்தை உச்சோட இருந்தானா நாலு வரி நாலே வரிதான் அதுக்கு மேல தெரியாது சொல்லிட்டு இந்த கட்ட விரல் இந்த ஆள்காட்டி விரல் இது ரெண்டையும் அப்படியே சேர்த்து அந்த மூக்குக்குள்ள விட்டு லாவகமா அந்த புழு பல்பத்தை அப்படியே வெளிய இழுக்கறேன் புழு நீளனே இப்ப பாம்பு நீளத்துக்கு இழுக்கறியே யோசி பாருங்க மூக்கு ஓட்டை எவ்வளவு சின்னது தம்மா துண்டு இந்த ரெண்டு விரலும் எவ்வளவு பெருசு ஓ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் இரும்பு உலக்கே காதுக்குள்ள அடைச்ச மாதிரி இருந்திருக்குமே அன்னைக்கு மட்டும் நான் அவனை காப்பாத்தி இருக்கலைன்னா இன்னைக்கு தேங்காய் பத்த மாதிரி என் தம்பியே யாரும் தட்டிட்டு போயிருக்க முடியாது ஆமா சம்பந்தப்பட்ட வாளுக்கு தான் சொல்றேன் அவன் ரெண்டு முடிச்சு தான் போட்டான் நாத்தனார்ங்கற முறையில நான் தான் மூணாவது முடிச்ச போட்டேன் அப்பா பாண்டியில ஆரம்பிச்சி மூணு முடிச்சு வரைக்கும் முடிச்சாச்சா ஏண்டி எம் பொண்ண உயிரை கொடுத்து உங்க அப்பா உயிரை காப்பாத்துனா அது உங்களுக்கு எலக்காரமா போய்டதா ஆமா பாட்டி நீ வேணும்னா உன் பிள்ளைம்ப வேண்டாட்டி எங்க அப்பாம்ப நீ அம்மா அத்தை மூணு பேரும் சேர்ந்து குடும்பி பிடி சண்டை போடலனா எங்க அப்பா ஏன் ஓடிர்க்க போறார் எங்க ஓடிர போறா உங்க அப்பா இன்னிக்குள்ள தேடி கண்டுபிடிச்சிர மாட்டேன் மாமி ஒரு 500 ரூபாய் தாங்கோ 500 ரூபாயா இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு அவர் ஓடி போய் ரெண்டு நாள் தான் ஆறது அதுக்குள்ள 1400 ரூபாய் வாங்கிட்டேன் இன்னைக்கு என்ன 500 ரூபாய் பாருங்க சிஸ்டர் ஐயோ என்ன எச்சக்கல பொறுக்கின் கூட கூப்பிடுங்க ஆனா சிஸ்டர்னு மட்டும் கூப்பிடாதீங்க சிஸ்டர்ங்கற வார்த்தையை கேட்டாலே எனக்கு பத்திண்டு வர்றது என்னத்துக்கு பத்திண்டு வரணும் அதானே இவ யாரு ஓடி போனவனோட சிஸ்டர் சிஸ்டர் அதனால தான் தன்னோட எல்லா வேலையை விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்கா நானும் என் வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க என்ன வேலை செய்றீங்க லீவ் போட்டு வர்றதுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கேன் நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் முடியல வித்யா சொல்லுமா டெய்லி நான் காலையில வீட்டு விட்டு எவ்வளவு மணிக்கு கிளம்புறேன் 8 மணிக்கு டெய்லி சாயங்காலம் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவே 7:30 சொல்லு உன் தம்பி பொண்டாட்டி கிட்ட சொல்லு கல்யாண பரிசு படத்துல கூட தான் தனால் தங்கவேலு கார்த்தால 8 மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவார் சாயங்காலம் 7:30 எல்லாம் வந்துருவார் அவர் என்ன வேலை பார்த்தாரா
பார்க்க பெஞ்சல தேஞ்சின்ல இருந்தார். துபாருங்க மாமி, என்னால இனிமேல இந்த அநியாயத்தை தாங்க முடியாது. மகா அவமானமா இருக்கு. மாமி நான் கிளம்பறேன். மாப்ள இருங்க. இது என் பையன் வீடு. இவ யாரு உங்களை வெளியில போய் சொல்றதுக்கு? இவ புடுங்கல் பொறுக்க முடியாம தானே என் பையனை வீட்டு விட்டு ஓடிட்டான். அப்படி சொல்லுமா? மாப்ள இருங்க. என் பையன் பணம் வச்சிருக்கறது எனக்கு தெரியும். நான் எடுத்துட்டு வரேன். சித்த இருங்க பாருங்க. பணத்துல கைய வச்சல அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்? என் பையன் என்ன என்னடி அநியாயம்? யோ என்னைய பாத்து கட்டிக்க கட்டிக்க சொல்றாரு. ஓ வேட்டி அவரியா? அய்யோ வேட்டி அவங்க சொன்னாரு. என்ன முதல்ல மூட இந்த வயசுக்கு அதல உடைச்சிடுவீங்க. சின்ன பொண்ணா கேக்குறதா? என்னை இப்படி ஒரு கூறு கட்ட குடும்பத்துல மாட்டி விட்டுட்டோ. என்ன பெத்த அப்பா நீ கொட்டாவி விட்டுட்டியே. என்ன பெத்த அப்பா நீ ஓடி போயிட்டியே. ஏய் ஒரு மஞ்சள் நீராட்டு விழா நடந்துச்சு. அதுல யாரோ ஒரு பொண்ணுடைய இந்த இத நம்ம புது மேனேஜர் கிளப்பிட்டார். அதுக்கு என்ன? இப்போ அதுக்கு என்னவா முதலாளி? ஒரு தங்க நகையோ வெள்ளி நகையோ பட்டு புடவையோ ஒரு பர்சையோ கிளப்பியிருந்தா அது திருட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். கேவலம் இத போய் ஒருத்தன் திருடி இருக்கான்னா போலீஸ்லயும் புடிச்சு கொடுக்க முடியாது. இத சும்மா விட்டுறவும் முடியாது. முதலாளி நீங்க குழம்பிட கூடாது. எனக்கு இப்படியும் தோணுது. நம்ம புது மேனேஜருக்கு 42 வயசுன்னு சொன்னார். கல்யாணம் ஆகலன்னு சொன்னார். சாதாரணமா 25 வயசுல கிடைக்க வேண்டிய ஒரு பொண்ணோட சுகம் உறவு 42 வயசு வரைக்கும் கிடைக்கலன்னா மனுஷன் பயங்கரமா காஞ்சி போயிருக்கான்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஆளுங்க யாருக்கும் தெரியாம இந்த பொம்பளைங்களோட புடவை ஜாக்கெட் உள் உடுப்பு இதையெல்லாம் இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டு தான் ராத்திரி படு தூங்குவாங்களாம். ஆக இத இறுக கட்டி பிடிச்சு ராத்திரி தூங்கத்தான் நம்ம புது மேனேஜர் இதை கிளப்பிட்டான்னு நீ சொல்ற. யூ கம் டு தி பாயிண்ட். அதை சொல்லத்தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற. யூ ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். இதே நம்ம புது மேனேஜர் ரூம்ல இருந்து நீ எடுத்தியே அந்த விஷயம் அவனுக்கு தெரியுமோ? தெரியாது. அப்போ அதுவும் ஒரு வகையில திருட்டு தானே. நான் என்ன சொல்றேன், அவனுக்கு இன்னும் பொண்டாட்டின்னு ஒருத்தி வரல. உன் பொண்டாட்டி ஏற்கனவே போய் சேர்ந்துட்டா. உனக்கும் அந்த மாதிரி ஒரு சுகம் தேவைப்படுது. அதனால இத இறுக கட்டிட்டு படுத்துக்கத்தான் இத நீ கிளப்பிட்டு வந்தேங்கிற. முதலாளி எனக்கு கல்யாண மண்டபத்துல அவசரமா வேலை இருக்கு வர. முதலாளி புனித்ரா மாயகிருஷ்ணே சொட்டானிக்கரே பகவதி எம்மே திருச்சூர் குருவாயிரப்பா திருவனந்தபுரம் பத்மநாபே சபரிமலையை ஐயப்போ பற்களை ஜனார்தனா காலடி ஆதிசங்கரா நீங்கள் எல்லோரும் என்னை சமிக்கணும். என்னை வச்சு பொழப்பு நடத்தலாம்னு நான் பார்த்தேன். அது தேரம் பாடில்ல. அதனால நீங்களை வச்சு நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். வரணம் வரணம் இருக்கே. ஐயோ சாமி படம்லாம் வச்சிருக்கே. சாமிக்கு பேக்க காட்டின்னு உட்கார்ந்தா எப்படி? ஏ ஃப்ரண்ட படைச்ச சாமி தான் பேக்கையும் படைச்சிருக்கு. மனுஷாளுக்கு தான் பேக் என்றால் கேவலம். சாமிக்கு ஃப்ரண்ட் பேக் எல்லாம் ஒண்ணுதான். ஏ இருக்கே. அம்மாடி சாமி, என் பையன் காணாம போய் இன்னோட 3 நாள் ஆகுது. நீங்க தான் சோலி போட்டு பார்த்து எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தோ. என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? உங்க ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு சொல்லுவீங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்ங்கறீங்களே. பையனோட அம்மையை விட இங்க இருக்கேன். நீங்கள் தானே பையனை 10 மாசம் வயித்துல சுமந்தது? இல்ல 5 மாசம் வயித்துல சுமந்தாங்க. மீதி 5 மாசம் கழுத்துல தொங்க விட்டாங்க. அம்மே பகவதி என்ன தன்னே ரட்சிக்கணும்.
ரெண்டு புறத்தே அஞ்சு அகத்தே அஞ்சோடு ரெண்டு சேர்த்தால் ஏழு ஏழில் ரெண்டை தர்ரெண்டு கழித்தால் அஞ்சு அஞ்சில் ரெண்டு போகும் ரெண்டில் அஞ்சு போகுமோ அதான் நீங்களோட புருஷன் பேய் அச்சே போய் யோ இந்த ரெண்டு அகத்து விழுந்தது அஞ்சு புறத்து விழுந்தது அப்புறம் கவுந்து விழுந்தது நிமிந்து விழுந்தது இதெல்லாம் சொல்லாத மரியாதையா சோழி என்னன்னா பார் எங்க ஆத்துக்கார எங்க இருக்கார் சொல்லு நீங்களோட புருஷன் வடக்கே போய் ஏங்க எங்க அம்மா முகத்துல குங்குமத்தை அடிச்ச குங்குமத்தை அடிச்சு குறி சொன்னா தான் ஒரு கெட்டப்பா இருக்கும் ஏயா உனக்கு கெட்டு போறதுக்கு எங்க அம்மா மூஞ்சி தான் கிடைச்சதா இந்த மூஞ்சியோட நான் எங்க அம்மாவை எப்படியா பஸ்ல கூட்டிட்டு போவேன் ஏ விஷமிக்கண்டா கோக்ரேட் ஆயில் தடவி சோப் போட்டு கழுவி தவளால தடச்சு பவுடர் அடிச்சா அதுக்கு அப்புறம் கொஞ்சமாவது சுமாரா இருப்பாங்க அப்ப மரியாதையா போய் கோக்ரேட் ஆயில் சோப் பவுடர் தவளோட வர இல்ல நடக்கறதே வேற அப்படியே கடுவுள் தம்பருப்பு வெங்காயம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வா சரி ஏய் வெக்கமெல்லாம் உனக்கு கலர் கலரா பவுடருங்க இதோ பெரிய பெரிய சாமி படங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு உன் லட்சணத்துக்கு சைடுல பண்ணு மாதிரி ஒரு கொண்ட வேற இதோ பார் மரியாதையா சொல்றேன் நீ மறுபடியும் சோழிய உருட்டுற என் வீட்டுக்காரங்க இருக்கான்னு கரெக்டா பாத்து சொல்லு என்ன இம்சை இது வடக்க போய் நான் பறஞ்சதில்ல வடக்குல எங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லையா ஒருவேளை இந்த குங்கும தேவியோட குடும்பத்தை சேர்ந்த யாராவது வடக்க இருக்கலாம் இல்லையா குங்குமதேவி குடும்பம் தமிழ்நாடு விட்டு தாண்டறதுக்கு இந்த குடும்பத்துல யாருக்குமே துப்பு கிடையாது செக்கமாடு மாதிரி சுத்தி இப்படி இப்படியே வர்றாங்க வித்யா பாத்தியா நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாய் இவன் என்ன கேவலமா பேசுனே என் புருஷன் அதாவது உங்க பையன் அவர் பிறக்கறச்ச உங்க புருஷன் அதாவது என் மாமனார் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரோ இல்லையோ முடி தானா கொட்டி சொட்டை ஆற அளவுக்கு வந்தாச்சு இன்னும் மொட்டை போடல திருப்பதி வெங்கடாச்சலபதியே ஏமாத்திர பரம்பரையாச்சே உங்க பரம்பரை அம்மா தாயே உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு கேரளாவும் தெரியாது மலையாளமும் தெரியாது என் சொந்த ஊரு ஈரோடு ஏதோ கலர் கலரா பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா உங்ககிட்ட என்னோட பருப்பு வேகாதுங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு இப்ப உங்க எல்லாரையும் பார்த்த அப்புறம் அந்த ஆளு ஏன் வீட்டை விட்டு ஓடினாங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு சோழியை உருட்டாமலே இப்ப சொல்றேன் ஓடி போன அந்த ஆளு இந்த ஜென்மம் இல்ல ஈரேழு 14 ஜென்மத்துக்கு வரவே மாட்டான் இப்ப நானும் ஓடிடுறேன் அம்மா எழுந்திரிமா அந்த ஆள் ஓடிட்டான் அண்ணாச்சு ஒரு வில்ஸ் பாக்கெட் கொடுங்க இதையும் கணக்குல வச்சுக்கோங்க உனக்கு எனக்கும் ஏதுப்பா கணக்கு நீ ஒரு காலத்துல பெரிய மியூசிக் டைரக்டரா வருவ அப்ப எனக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு கொடு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா ஆமா உன் புது பொண்டாட்டி என்ன சொல்றாங்க நீ ஒரு படம் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்த ஆனா உங்க அம்மா அவங்க வியாதிய காரணம் காட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க குடும்பம் குழந்தை குட்டின்னு திசை மாறிடாத நீ கண்டிப்பா மியூசிக் டைரக்டரா வரணும் நமக்குள்ள ஒளிவு மறுவை என்ன உங்க வாழ்க்கையுடைய லட்சியம் மியூசிக் டைரக்டர் ஆகிறது உங்க அம்மாவுடைய வேதிக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க கவலைப்படாதுங்க நீங்க மியூசிக் டைரக்டர் ஆன அப்புறமே நம்ம தாம்பத்தியத்தை ஆரம்பிச்சிடலான்னு வைஃப் சொல்லிட்டா உன் பொண்டாட்டி கோடியில ஒருத்திப்பா இன்னைக்கு நாட்டுல பல இளைஞர்கள் பல கற்பனையில இருப்பாங்க கல்யாணம்னு ஒன்று ஆச்சு அதுக்கப்புறம் குடும்ப சிக்கல் பணச்சிக்கல் மலச்சிக்கல் தான் சரி வர என்னாச்சு ஹலோ லட்சுமி ஸ்டோர்ஸ் செல்லமுத்து நாடாருங்களா ஆமா நான் சிகாமணி பேசுறேன் சார் நீங்க வீட்டு விட்டு ஓடிட்டதா பரவலா பேசிக்கிறாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்
சார் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் சார் பழைய பாக்கிய கூட நீங்க கொடுக்க வேண்டாம் சார் ஏதோ நீங்களாவது நிம்மதியா இருந்தா சரி எங்க வீட்ல யார்கிட்ட பேச முடியுமா ஐயோ இதான் சார் ஆம்பளங்களோட வீக்னஸ்ங்கிறது இருந்திருந்து லட்சத்துல ஒருத்தர் தான் இப்படி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அந்த முடிவுல இருந்து 72 மணி நேரம் கூட நிலைச்சு நிக்க முடியாது இப்போ நீங்க எடுத்த முடிவே இந்த கடத்தருவே பாராட்டது சார் உங்க வெற்றியை வச்சு தான் நாங்க ஒவ்வொருத்தரா வீட்டை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க இப்படி திடீர்னு வீட்ல கூப்பிடுங்கன்னு கவுந்து படுத்தா எப்படி சார் நடர் தயவு செஞ்சு எங்க வீட்ல இருந்து யாரையாவது கூப்பிடுங்களேன் சார் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செய்து மனசை மாத்திக்காதீங்க சார் இத பாருங்க மனுஷன் தப்பு செஞ்சா நரகத்துக்கு போவான்றது மரபு ஆனா சம்சாரிக்கு மட்டும் நரகம் கிடையாதான் ஏன்னா அந்த நரகத்தை தான் இவன் பூமியில அனுபவிச்சறானே நடர் தயவு செஞ்சு எங்க வீட்ல இருந்து யாரையாவது கூப்பிட முடியுமா சாவுகிராய்க்கு ஆசை காட்டி மோசம் பண்றான் டேய் தம்பி அந்த மூணா நம்பர் வீட்ல பொம்பளைங்க ரூபத்துல நாலு ராட்சசிங்க இருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு ராட்சசி பிடிச்சிட்டு போ என்னங்க செல்லமுத்து நாட்டார் கடையில உங்க வீட்டுக்கு போன் வந்திருக்கு ஹலோ யாரு அப்பாவா அப்பா அப்பா நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா இது பர்ம சுர்த்தி நான் என்ன பண்றது நீ ஏன் சொல்லு அப்பாவோட நிலைமை நீ கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் என்ன என்ன அப்பாவோட நிலைமையை புரிஞ்சிக்கணும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சென்டிமெண்டலா முதல் நாள் பரிச்சன்னிக்கு ஒண்ணா போட்டு போனானு பின்னலுக்கு பச்சை கலர் துணி ரப்பர் பேண்ட் வாங்கி வச்சிருந்தோம் நீங்க என்ன பண்ணேன் போற அவசரத்துல துணியோட துணியா அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டேன் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது நாளைக்கு பரீட்சை நான் பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பச்சை கலர் துணி ரப்பர் பேண்ட் எனக்கு வந்தாகணும் ஐயோ ரோம் நகரமே பத்தி எரியறத இங்க நீரோமன் முடிக்க ரப்பர் நான் கேக்குறா குடி இப்பி மன்னார்குடி 33 நம்பர் வீடு ராஜகோபாலசாமி வீதி ஞாபகம் இருக்கா அந்த வீட்ல இருந்து ரமாமணி ரமாமணின்னு ஒரு பொண்ணை கைப்பிடிச்சாலே அதாவது ஞாபகம் இருக்கா இல்ல நமக்கு கேடு கட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று நடந்ததே அதாவது ஞாபகத்துல வச்சிருக்கேளா அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல மூக்க பிடிக்க 3 ஆரஞ்சு 2 ஆப்பிள் 4 வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தள்ளிட்டோ வெள்ளி கிணத்துல வச்சிருந்த திரட்டிப்பாலை நன்னா வழிச்சு முழுங்கிட்டோ சொம்பில வச்சிருந்த பால்ல துளி கூட எனக்கு கொடுக்காம முடக்க முடக்கன்னு கயனி பானையில மாடு உறிஞ்சின மாதிரி பாலை உறிஞ்சினேளே அதையாவது ஞாபகத்துல வச்சிருக்கேளா அப்ப இளம பூத்துக்குலுங்கிற மயக்கத்துல ரம குட்டி ரம குட்டி கடைசி வரைக்கும் என்ன கைவிட மாட்டேன்னு சொன்னேளே அதையாவது ஞாபகத்துல வச்சிருக்கேளா என்ன ஒட்டு கேக்குறா புருஷ முண்டாட்டி ஏதோ தனியா பேசிட்டு இருக்காளே அப்படிங்கிற இங்கதான் இருக்கா புருஷ முண்டாட்டி படுத்திருந்தா கூட நடுவுல வந்து படுத்துக்கிற ஜாதி என்ன அம்மா என்ன அக்கா எங்கடா விட்ட மொத்தத்துல எல்லாரும் என்ன நடுத்தருல விட்டுட்டீங்க யார் நடுத்தருல விட்டா நீங்க நடுத்தருல விட்டு மளிகை கடைக்காரனுக்கு பாக்கி இருக்கு பால்காரனுக்கு பாக்கி இருக்கு கரண்ட் பில்ல பாக்கி இருக்கு இதெல்லாம் கட்டல என்ன எதுக்கு கட்டிண்டேல் என்னடா வித்யா இவன் இப்படியே பேசிட்டு போனா அவன் மொத்தமா எங்கயாவது ஓடி போயிருவான் டேய் குடு கண்ணா ராஜா சிகாமணி சிகா சிகா தாண்டாண்டா அக்கா வித்யா பேசுறேன் மத்தவெல்லாம் பேய் பிசாஸ் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த அக்காவை விட்டுட்டு போக நோக்கி எப்படிரா மனசு வந்தது அக்கா உன் மேல கொஞ்ச நெஞ்ச பாசமா வச்சிருந்தேன் பாசத்தை அப்படியே பொழிஞ்சேனடா அப்ப நோக்கி 7 வயசு இருக்கும் எனக்கு 10 வயசு நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு இருந்தேன் அந்த பல்பங்கள் தானே மூக்கல விட்டுண்டது போ லட்சம் தடவை அவர்கிட்ட சொல்லிட்டீங்க இதுக்கு பயந்து தான் ரோடியே போயிட்டார் குடுங்க இப்படி ஏன் பொண்டாட்டிட்டு இந்த போன் பண்ணிக்கிறதுக்கு ஹூ ஆர் யூ சிகாமணி சிகாமணி உன்னை எங்கெல்லாம் தேடுறதுரா உன்னை தேடுறதுக்கா இது வரைக்கும் 4000 ரூபாய் செலவிச்சிருக்கேன்டா 4000ஆ நான் 1900 தானே கொடுத்தேன் அதுக்கே இன்னும் கணக்கு வரல எப்படி 4000 ஆச்சு சிஸ்டர் கையில இருந்து மிச்சத்தை போட்டுருக்கேன் உங்க கையில ஏது பணம் வரும் போறே கையும் பையன் வீசி தானே வருவேன் ஐயோ ப்ரோ ரோட்ல கைது போட்டு கடன் வாங்கி இருக்கேன் சிஸ்டர் இங்க பாருங்கண்ணா நீங்க திரும்பி வரலோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா உங்களை தேடுற சாக்கல தினம் 300-500 நீங்க கொள்ள அடிச்சுட்டு இருக்கா அதனால சகிச்சுக்க முடியாது ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டு காசு வாங்கினாரா இவர் நம்பி 40 பக்கம் நோட்டு கூட யாராவது கொடுப்பாளா அம்மா அப்பா அந்த பச்சை ரப்பர் பேண்ட எப்ப அனுப்புறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா ஆனாலும் கம்மி ஓடி போன சீரியஸே தெரியாம பேசிட்டு இருக்கேன் சிகாமணி கண்ணா நீ ஏண்டா ஓடி போகணும் நோக்கி இந்த படகாமணியை கட்டி வச்சதுக்கு நானும் உங்க அப்பா உங்கள நான் கண்காணாத காசிக்கு ஓடி போகணும் யாரை பார்த்து படகாமணின்னு சொன்னேன் நீ தான் படகாமணி நீ தான் படகாமணி ஹலோ ஹலோ யாராவது என்கிட்ட பேசுங்களே சிகாமணி சார் நான் சொன்னேன்ல தயவு செய்து உங்க முடிவை மாத்திக்காதீங்க இந்த நம்பருக்கு போன் பண்றது இதான் கடைசி தடவையா இருக்கணும் ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டுங்க சார் இப்ப நான் போனை வச்சிடறேன் ஏப்பா போன் எங்கப்பா அவர் ஏற்கனவே வச்சிட்டாரு சிஸ்டரா சிஸ்டர் ஒரு 2 ரூபாய் கூட போன் சார்ஜ் கொடுத்துட்டு வந்துறேன் அவவால இங்க இருந்து நாம பேசிறதுக்கு 2 ரூபாய் கொடுக்கணும் அவங்க இருந்து பேசிறதுக்கு 2 ரூபாய் கொடுக்கணுமா 300 500 ன்னு தான உள்ள போயிட்டு இருந்தது
அது இப்ப 2 ரூபா 1 ரூபா ரேஞ்சுக்கு கீழ இறங்கியாச்சு. இன்னும் 10 பைசா 5 பைசா போறதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடணும். யார 10 பைசா 5 பைசா நினைச்சேன். மனுஷனுக்கு சோதனை வந்தா தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம். அந்த தெய்வத்துக்கே சோதனை வந்தா? புரியலையப்பா. புரியலையா? எனக்கு சோதனை வந்தா உங்ககிட்ட முறையிடுவேன். உனக்கே சோதனை வந்தா நான் என்னடா செய்வேன்? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமியே. சிகாமணி, எனது மந்தையிலிருந்து இரண்டு ஆடுகளும் உனது மந்தையிலிருந்து ஒரு ஆடும் வேறு வேறு திசைகளில் போய்கொண்டிருக்கின்றன. இவைகள் மூன்றும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது திருவிழா பாத்ரூம் மாதிரி ஆயிருச்சேடா. தந்தையே என் தந்தையே, இந்த சண்டையை கொஞ்சம் தீர்த்து வையுங்கள். இல்லையே நான் செல்லவே, அந்த காசிக்கு ஒரு டிக்கெட் தாருங்கள். கோற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி,
கொள்வதென்பது ஏது? ஆ ஏது எனக்கு நிம்மதி என்பது ஏது? ஊட்டி வளர்த்த தந்தையை ஓரம் கட்டினேன், தெரு திண்ணையில் அவரை உட்கார வைத்தேன், நேற்று நாளிதழை இன்று படிக்கச் செய்தேன். இப்படியெல்லாம் செய்யலாமா? திடமாக இருந்த அவரை ஜடமாக மாற்றினேனே, எனக்கு நிம்மதி என்பது ஏது? அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, கூவம் போல் வீடுங்கப்ப நாறுதுடா. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, கூவம் போல் வீடு நாறுது. இந்த ஒற்றுமையில்லா சொந்தங்களா என் நெஞ்சு பஞ்சாக கிழிஞ்சது. சுவாமி கைலைநாதா, தங்களை கவர்ந்த ராகம் தான் என்னவோ? சன்னியனே, நீ என்னடி குழப்புற? சம்பூர்ண ராமாயணம் டைலாக்க சொல்லி பார்த்தேன்பா, அது சரி. ஆக்சுவலா உங்க ப்ராப்ளம் தான் என்னவோ? கம கக்கரி கம கக்க சரிரி ககமம் அப்ப பாட்டிதா மகரிச மகரிச நீயும் தான். என்னடா இது? உடுப்பி ஹோட்டல் சாம்பாரியும் முனியாண்டி விழா சால்னாவையும் ஒன்னா கலந்து சாப்பிட்டு மொத்தமா வாந்தியர்த்தா மாதிரி ஒரு கனவு. எனக்கு வாழ்க்கை தான் சரியில்லைன்னு பார்த்தேன், வந்த கனவு கூடவா? தூங்கிட்டியா? வணக்கம், வாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கலாமே. விஷயம் பப்ளிக்கா வெளியில தெரிய வேண்டாமே பார்த்தோம். சரி சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒரு முக்கியமான நபர் ஓடி போயிட்டார். பேர் என்ன? சிகாமணி. ஓடி போனவர் பேர் என்ன? அதான் சொன்னேனே, சிகாமணி. என்ன முதல்ல நான் கேட்டது உங்க பேர? நாராயணன். அப்ப சிகாமணின்னு சொன்னீங்க, அது ஓடி போனவரோட பேரு. அப்ப நாராயணன் யாரு? என்ன சார் இப்படி சின்ன விஷயத்துக்கு இப்படி கன்ஃபியூஸ் ஆறீங்க? ஓடி போனவரோட பேர் சிகாமணி, ஓடி போகாத என் பேர் நாராயணன். நான் ஓடி போனேன்னா வேணா சிகாமணின்னு வச்சுக்கலாம். ஓடி போன சிகாமணிக்கு நீங்க என்ன வேணும்? ஓடி போன நபரோட அக்கா புருஷா. யார் அந்த அக்கா? இவங்கதான், அதாவது என் பொண்டாட்டி. ஐயோ சாரிமா, போலீஸ் ஆபீசரை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். ஓடி போன நபரோட அக்கா இவங்க, இது என் பொண்டாட்டி. ஐயா சார். ஐயோ மீண்டும் சாரி, டென்ஷன்ல பேசுறேல்ல சார். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஓடி போன நபரோட அக்காவும் என் பொண்டாட்டியும் ஒத்தர் தான், அதான் இவங்க. டூ இன் ஒன். இந்த சாணி கலர் புடவை யாரு? ஓடி போன நபரோட அக்கா புருஷனோட பொண்டாட்டியோட தம்பி சம்சாரம். கொஞ்சம் புரிய முடியாது, தெளிவா சொல்லுங்க. இப்போ ஓடி போனவரோட அக்காவோட, அதாவது இவங்களோட, புருஷனோட அதாவது என்னோட, பொண்டாட்டியோட அதாவது இவங்களோட, தம்பியோட அதாவது ஓடி போனவரோட சம்சாரம் தோ இவங்க. சப்பா, சுருக்கமா சொன்னா ஓடி போனவரோட சம்சாரம் இன்னும் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாமே. அப்படித்தான் வச்சுக்கணும். ஐ சி. நேந்திரங்கா சிப்ஸ் அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்களே இந்த பெரியமையாரு. ஓடி போன நபரோட அக்கா புருஷனோட மாமியா. என்ன எதுக்கு எடுத்தாலும் ஓடி போன நபருடைய அக்காவில் இருந்து ஆரம்பிச்சு அந்த அக்கா மூலமாவே ஒரு முறை சொல்றீங்க, உங்களுக்கு சுருக்கமாவே சொல்ல தெரியாதா? யூ காட் த பாயிண்ட். இவங்க வேணா ஓடி போனவரோட பொண்டாட்டியா இருக்கலாம், இவங்க வேணா ஓடி போனவரோட அம்மாவா இருக்கலாம், இவ வேணா ஓடி போனவரோட பொண்ணா இருக்கலாம், ஆனா இந்த அக்கா மட்டும் இல்லன்னா ஓடி போனவரே கிடையாது சார். புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வித்யா, அந்த தியாக கதைய சொல்லுமா? சொல்றேன்னா, போலீஸ்காரரு சார். அப்ப எனக்கு 10 வயசு இருக்கும். ஓடி போனானே என் தம்பி, அவனுக்கு 7 வயசு. நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு இருந்தேன். வேண்டக்கா சார், பாவம், அவரை விட்டுருங்க. இருடி, போலீஸ்கார் ஒரு தடவை கூட அந்த கதையை கேட்கலடி. போலீஸ்காரங்க கிட்ட எந்த விதமான தடயத்தையும் மறைக்கவே கூடாது. ஐயோ, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சார். அதான் எங்க ஆத்துக்காரர் ஒரு சின்ன புழுக்க அளவு பல்பம் மூக்கல போட்டுட்டார், அது இந்த அம்மா எடுத்து விட்டா அது ஒரு பெரிய விஷயமா இவங்கதான் உயிரை காப்பாத்திட்ட மாதிரி மெகா சீரியல் மாதிரி சொல்லி அறுப்பா. அதான் வேண்டான்ட்டேன். என்னது இது, பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு? தட் இஸ் த பாயிண்ட். ஓடி போனவர் ஏன் ஓடி போனாருங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் முக்கியமான சாட்சி. எப்படி 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 எப்படி? ஒரு அக்கா காரி பல்பத்தை எடுத்திருக்கா, அத பொண்டாட்டி நீங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஐயோ, நம்ம பொண்டாட்டி நம்ம மேல பாசமா இல்லையேன்னு அவர் ஓடி இருக்காரு. ஐயோ சார், அவர் மூக்குல பல்ப விட்டப்ப அவருக்கு 7 வயசு. ஆக அந்த பிஞ்சு வயசுலயே அவர் மேல உங்களுக்கு ஆசை இல்ல அப்படித்தானே? ஐயோ சார், இப்படி நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுட்டேன்னா கெட்ட கோபம் வரும். அவருக்கு 7 வயசு இருக்கும் போது நான் எப்படி சார் பொண்டாட்டிய வந்திருப்பேன்? அதுவும் வேலட் பாயிண்ட் தான். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். ஓடி போன நபர் எந்த இடத்துக்கு ஓடி போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் கிழக்க போனானா, மேற்க போனானா, தெற்க போனானா, வடக்க போனானா எதுவுமே தெரியாது சார். அவன் ஒரே ஒரு போன் பண்ணினான்,
அதனால நீங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு அவன் எங்க இருந்து போன் பண்ணினாங்கறத தெரிஞ்சிட்டு நீங்க அவனை கண்டுபிடிக்கணும். போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் டெலிபோன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணனும்னா இத நான் டெல்லி லெவலுக்கு மூவ் பண்ணனும். ஓகே, இது எனக்கு சவாலிங் கேஸ் தான். ஆமா, எந்த நம்பருக்கு எப்ப போன் பண்ணாரு? லட்சுமி ஸ்டோர் செல்லமுத்து நாடார் கடை இருக்கோன்னா அங்கே நேத்திக்கு போன் பண்ணினான். நேத்திக்கா? இப்ப வரைக்கும் அதையே ஊர்கா போட்டீங்க. நாங்க அஞ்சு பேர் ஒத்தர குத்தர சண்டை போட்டுட்டே இருந்தோம். நம்ம சண்டை இதோட நிறுத்திக்கலாம். முதல்ல அவரை கண்டுபிடிக்கணும் நான் தான் சொன்னேன். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 24 மணி நேரம் ஆயிடுத்து. இது போன் பண்ணின இடம், இது போன் வந்த இடம். இந்த இடத்துல இருந்து 24 மணி நேரத்துல யாரும் போன் பண்ணியிருந்தாலும் அல்ல போன் வந்திருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் 24 மணி நேரத்துல யாராவது போன் பண்ணியிருந்தாலோ அல்லது போன் வந்தாலோ கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க குட்டைய நல்லா குழப்பிட்டீங்க. எந்த குட்டை சார் ரசம் மாதிரி தெளிவா இருக்கு? எல்லா குட்டையும் வத்தக்கழுவு மாதிரி கெட்டியா தானே இருக்கு. ஷட் அப். ஏதோ ஒரு டெலிபோனுக்கு எவனோ ஒருத்தன் எந்த ஜென்மத்திலயோ போன் பண்ணனதுக்கு அஞ்சு பேரும் சேர்ந்து படதண்டு வந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரே நிமிஷத்துல இந்த இடத்த காலி பண்ணலன்னு வச்சுக்குங்க. அப்படியே பெரியம்மா நீங்க இருங்க. நீங்க ஓடி போனவருடைய அக்காவுடைய புருஷனுடைய பொண்டாட்டியுடைய தம்பியுடைய பொண்டாட்டியுடைய பொண்ணோட பாட்டி தானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இங்க பாருங்க, உங்களாலதான் இந்த வம்சமே வளர்ந்தது. இது அத்தனைக்கு காரணம் நீங்க தான். அதனால இந்த ஜென்மத்துல உங்களை எங்கேயாவது நான் மறுபடியும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. AK-47 துப்பாக்கியை எடுத்து சுட்டு போதிக்க போடுவா, போதிக்க போக போக. வடிவேலு, நம்ம புது மேனேஜர் சினிமால நடிக்க போறாரா? எக்ஸ்பிரஷன் எல்லாம் சூப்பரா கொடுத்துருக்காரு. இந்த மூஞ்சிக்கே டைரக்டர் சங்கரும் ரவிக்குமாரும் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு சான்ஸ் கொடுக்க போறாங்க. மெண்டல் சார், அது ராத்திரி என்னவெல்லாமோ தனியா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கே தெரியாம இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மெண்டல்னு சொல்லக்கூடாது வடிவேலு, இது ஒரு வகையான ஆலுசினேஷன். ஆலுசினேஷன்னா? அதாவது இவனுடைய ப்ராப்ளத்தை நம்ம சைக்காலஜிக்கலா தான் அணுகணும். நான் ஒன்னு கேக்குறேன், நீங்க என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டலா நடத்துறீங்க? நான் என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டல் வாடனா? கல்யாண மண்டபத்துல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறேன். ராத்திரி வந்து அசந்து கால் நீட்டி தூங்க முடியல. எந்த நேரத்துல கல்ல தூக்கி தலையில போடுவானோ, பயமா இருக்கு. இந்த பாரு வடிவேலு, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு நம்ம கை கொடுக்கணும். இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட வேலை பாக்குறேன், என் கஷ்டத்தை புட்டு புட்டு வைக்கிறேன், என்ன பத்தி கவலைப்படல. அந்த மெண்டல் வந்து நாலு நாள் தான் ஆச்சு, அத பத்தி இப்படி பிரமாதமா கவலைப்படுறீங்க? சரி சரி, வருத்தப்படாத. நீ என்ன செய்யற? அவனை கூட்டிட்டு இன்னைக்கு ராத்திரியே நம்ம ஏற்காடு எஸ்டேட் பங்களாவுக்கு போ. நாளை காலையில நாங்க வந்து பேசிக்கிறேன். எஸ்டேட் பங்களாவுக்கா? ஏற்காட்டுக்கா? அந்த மெண்டல கூட்டிக்கிட்டா தனியாவா? என்னால முடியாது. போட போற. சிகாமணி சார், சிகாமணி சார், எங்கேயோ சர்வு சர்வன்னு சத்தம் கேட்குது சார். சிகாமணி சார், சிகாமணி சார், இந்த மெண்டல் நடராத்திரில எங்க போயிடுச்சு? ஐயோ, சிகாமணி, இந்த மலை, இந்த எஸ்டேட், இந்த சரௌண்டிங், இந்த அட்மாஸ்பியர், இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வாழ்க்கையில் ஏகாந்தத்தை ரசிக்கிறவங்க, அமைதியை விரும்புகிறவங்க, நிம்மதியை தேடி அலையிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். தெரியும் சார். உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொன்னேன்னே சார், ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்போ நீ ஏகாந்தத்தை ரசிக்கிறியா,
அமைதியை விரும்புறியா இல்ல நிம்மதியை தேடி அலையறியா? ஒரு கல்யாண மண்டப மேனேஜருக்கு 42 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலன்னா அது அபசகுனம். அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்துறத முடிவு பண்ணிட்டேன். சார் கவலைப்படாதப்பா, அதுக்கு பதிலா இந்த எஸ்டேட்டுக்கு உன்ன மேனேஜரா போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ங்கற? கல்யாண மண்டபம்னா நல்ல நாள் கல்யாணங்கள்ல 500-600 பேர் வருவாங்க. உனக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, வேண்டப்பட்டவங்க வருவாங்க. அவங்க உன்னை பார்ப்பாங்க. அது உனக்கு பிடிக்கல, அது உனக்கு வசதி இல்லை. ஆனா இந்த எஸ்டேட் மேனேஜரா இருந்தா கண் காணாத இடம், யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. அது உனக்கு வசதி இல்லையா? ஏன்னா வாழ்க்கையில நீ நிம்மதியை தேடி அலையறவ. இந்த பெண்கள் தலைக்கு போடுவாங்களே துணி ரப்பர் பேண்ட், அது எப்படி உன் பேட்டிக்குள்ள வந்தது? அங்க யார் இல்லப்பா, இங்க பாரு. ஆமா, கல்யாண மண்டபத்துல தினம் ராத்திரி நீ ஃபுட்பால் ஆடுறியாமே, யார ஃபுட்பாலா நினைச்சு எட்டி உதைக்கிற நீ? இங்க பாருப்பா, நேத்திக்கு ராத்திரி கூட இந்த மலவாசஸ்தலத்துக்கு வந்து 12 மணிக்கு தயிர் கடைஞ்சியாமே, யார தயிர கடைஞ்ச? அந்த போட்டோஸ்லாம் எடு. இந்த போட்டோஸ்லாம் யாரு பாரு, எல்லாம் உன் போட்டோ தான். மென்டல் மாதிரி நீ பிஹேவ் பண்ணியிருக்கிற, உனக்கு தெரியாம என் ஆளு போட்டோ எடுத்திருக்கிறான். என்னப்பா அதெல்லாம்? ஒவ்வொரு ஆம்பளையும் தன்னோட வாழ்க்கையில 4 முக்கியமான பொண்களை சந்திக்கிறான். அம்மா, சகோதரி, மனைவி, பொண்ணு. அந்த 4 பேர் மேலேயும் அவன் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான். ஆனா ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு விதமானது. அம்மா மேல வச்சிருக்கிற பாசம் நன்றி கடன், சகோதரி மேல வச்சிருக்கிற பாசம் நட்பு, மனைவி மேல வச்சிருக்கிற பாசம் காதல், பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் கடமை. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ ஒவ்வொரு பாசத்துக்கும் ஒரு பேஸ் இருக்குங்க. அம்மா மேல பாசம் நன்றி கடன், சகோதரி மேல பாசம் நட்பு, மனைவி மேல பாசம் காதல், மக மேல பாசம் கடமை. வெல் டன் வெல் டன். ஆனா சில சமயம் இந்த பொம்பளைங்க நம்மள போட்டு பாத்துருவாங்க. எப்படி எப்படி எப்படி? நடுக்கூடத்துல நம்ம நிக்க வச்சு சுத்தி நின்னு, அம்மா பாசம் பெருசா, சகோதரி பாசம் பெருசா, மனைவி பாசம் பெருசா, பொண்ணு பாசம் பெருசா, இப்பவே சொல்லுங்க அப்படிம்பாங்க. எந்த ஆம்பளையால சார் அந்த 4 பேரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி பதில் சொல்ல முடியும்? முதல்ல அம்மா, பெத்த அம்மாவை நடுத்தருலயோ அநாத ஆசிரமத்திலயோ விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆம்பளைங்களை நீங்க காட்டலாம். ஆனா ஏழையா இருந்தாலும் பெத்த தாய்க்கு கூழோ கஞ்சியோ சாகர வரைக்கும் ஊத்திட்டு அவ செத்த பிறகு கொல்லி வச்சுட்டு வருஷா வருஷம் திதியோ தவசமோ கொடுக்கற கோடிக்கணக்கான ஆம்பளைங்களை என்னால காட்ட முடியும் சார்? அடுத்தது சகோதரி. நம்மளோடய கூட பிறந்தவங்க, நம்மளோடய வளர்ந்தவங்க. யாருக்கோ தாரவாத்து கொடுக்குறோம், எங்கேயோ வாழ்க்கப்படுறாங்க. அதுக்காக நம்மளை தூக்கி வளர்த்த அக்காவை மறந்துட முடியுமா, இல்லை நாம தூக்கி வளர்த்த தங்கச்சி தான் மறந்துட முடியுமா? அவங்கள மறந்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆம்பளைங்களை நீங்க காட்டலாம். ஆனா சொந்த அக்கா தங்கச்சிகளை இன்னமும் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கிற கோடிக்கணக்கான ஆம்பளைங்களை என்னால காட்ட முடியும் சார்? அடுத்தது மனைவிக்கு வரேன். ஒரு நிமிஷம். என்ன சார் இது? அம்மாவையும் சகோதரியும் பத்தி சொல்லும்போது கேட்டுட்டு இருந்தீங்க, மனைவின்னு ஒரு நிமிஷங்கிறீங்களே. அதுலப்பா, எப்ப நீ அம்மாவையும் சகோதரியும் அவ்வளவு தூரம் தூக்கி வச்சு பேசி ஆதங்கப்பட்டையோ, நீ மனசு ரணப்பட்டு இருக்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரணத்தை ஒரு மனைவியால மட்டும்தான் ஏற்படுத்தி இருக்க முடியும். அந்த மனைவியை பத்தி பேசும்பொழுது நீ உன்னை ஞாபகத்துல வச்சுக்கிடுங்கிறதுக்காக தான் ஒரு நிமிஷம் சொன்னேன். எதை ஞாபகம் வச்சுக்கணும்? 20-22 வருஷம் தூக்கி வளர்த்த அப்பா அம்மா, வாழ்ந்த வீடு, அக்கம் பக்கம் உற்றார உறவினர் அத்தனையும் விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்து மறுபிறவி எடுக்கிற அந்த தியாகத்தை நீ மறந்துடக்கூடாது. அப்படி பார்த்தா அதே 20-25 வருஷம் அவனை பெத்த அப்பா அம்மா உற்றார் உறவினர் சுற்றம் அவங்களுக்கு மத்தியில அவளுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு தினம் தினம் செத்து பொழைக்கிறானே அந்த ஆம்பளை, அவனுடைய தியாகத்தை நீங்க மறந்துடக்கூடாது சார். சிகாமணி, பொண்டாட்டிக்கு அங்கீகாரம் கிடைக்க பல ஆம்பளைங்க போராடுறாங்க, நான் இல்லை எங்களை. ஆனா பொண்டாட்டியினுடைய உணர்வுகளையே மதிக்காத ஆம்பளைங்க இல்லை, நீ சொல்றியா? இருக்காங்க சார். மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு நினைச்சு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாரையும் மறந்துட்டு எங்கேயோ வளர ஆம்பளைங்க இல்லைன்னு சொல்றியா? இருக்காங்க சார். ஆனா பெத்தவங்களையும் விட்டு கொடுக்க முடியாம, தன்னை நம்பி வந்த பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாம, இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாம தவிக்கிற கோடிக்கணக்கான ஆம்பளைங்க இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? சிகாமணி, இருக்காங்க சார். அந்த மாதிரி ஆம்பளைங்களால தான் இன்னைக்கு நாட்டுல மழை பெய்யுது. Thank you.
சார், ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கு. யார் யார கவுப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாரும் யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க. காரணம் ஈகோ, பொசசிவ்னஸ். சிகாமணி, இந்த விரல தாய் நினைச்சுக்க. இது சகோதரி, இது மனைவி, இது மகள். இவங்க நாலு பேரையும் தனித்தனியா விட்டா சில ஆட்டங்கள் இருக்கலாம். ஆனா ஆம்பளைங்கிற இந்த கட்டவரல், இவங்க நாலு பேரையும் அன்பால இப்படி பிடிச்சு வைக்கணும்பா. கட்டவரல் ஒடிஞ்சிரும் சார். முடியாது. முடியும். முடியாது சார். நீ பொம்பளைகளோட ஒரு சைடு தான் பாத்திருக்க. அவங்களுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி தான். யூ ஆர் ராங். ஐ அம் ரைட். இஸ் ராங். இஸ் ராங். ஆம்பளைக்கு தண்டனையே திருமணந்தா, அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சொகந்தான். ஆம்பளைக்கு தண்டனையே திருமணந்தா, அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சொகந்தான். குடும்ப கைதி விடுதலையே அடைவதில்லை, அந்த குடும்ப சிறை இல்லை எனில் வம்சம் இல்லை. குடும்ப கைதி விடுதலையே அடைவதில்லை, அந்த குடும்ப சிறை இல்லை எனில் வம்சம் இல்லை. ஆம்பளைக்கு தண்டனையே திருமணந்தா, அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சுகம்தான். உழைப்பது தண்டம், தள்ளாடும் வயதில் உன்னை காப்பது சொந்தம். செத்து செத்து பொழைப்பதுதான் குடும்ப பந்தமே, வெட்ட வெட்ட தழைக்கும் கொடி தொப்புள் பந்தமே. இடியாப்ப சிக்கல் இது எப்பவுமே தீராது, குடியாத்தோ நீ இருந்தா கோயம்புத்தூர் மாறாது. ஆடடா வம்பு எதுக்கு, உங்க தத்துவம் போதும் விட்டுடுங்க. ஆம்பளைக்கு வெகுமதியே திருமணந்தான், அவ வெகுமதியா தலைவலியா எனக்கு இல்ல சார் தெரியும். ஆம்பளைக்கு தண்டனையே திருமணந்தான், அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சுகந்தான். சந்நியாசந்தானே, தேசத்தந்தை காந்தி கூட சம்சாரிதானே. வம்பு பண்ணுவங்க பேச்சு வரட்டு வாதமே, தம்பி நான் சொல்வதெல்லாம் வாழ்க்கை வேதமே. ஆழமுள்ள கடல் இது, மூழ்கத்தான் வேணுமா? மூழ்காம கரையில் நின்னா முத்துதான் கிடைக்குமா? நாய்வால் அதன் நிமித்த நீங்க நடத்தும் பாடம் போதுங்க. ஆம்பளைக்கு லாட்ரி பிரைஸ் திருமணம்தான். லாட்ரி பிரைஸா? அவளால நான் லாட்ரி அடிக்கிறேன் சார். ஆம்பளைக்கு தண்டனையே திருமணம்தான், அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சுகம்தான். குடும்ப கைதி விடுதலையே அடைவதில்லை, அந்த குடும்ப சிறை இல்லை எனில் வம்சம் இல்லை. குடும்ப கைதி விடுதலையே அடைவதில்லை, அந்த குடும்ப சிறை இல்லை எனில் வம்சம் இல்லை. ஆம்பளைக்கு தண்டனையே திருமணந்தா, அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சொகந்தாகண்ணா. சிகாமணி, இந்த உலகத்துல ஆண்கள் நாலு வகை. பரிபூர்ணமா பெண்களை நம்புறவங்க ஒண்ணு, அடிப்படையிலேயே பெண்களை நம்பாதவங்க ரெண்டு, பெண்களை நம்பி ஜெயிச்சவங்க மூணு, பெண்களை நம்பி தோத்தவங்க நாலு. நீ நாலாவது கேட்டகரியில வரேன்னு நினைக்கிறேன். எதுக்கோ ஒரு பெண்ணை பரிபூர்ணமா நம்பியிருக்க, ஏமாந்துருக்க, தோத்துருக்க, வீட்டை விட்டு ஓடி வர அளவுக்கு வந்திருக்க. தபார், தப்பு உன்னுடையதாகவும் இருக்கலாம், சம்பந்தப்பட்ட பெண்ணுடையதாகவும் இருக்கலாம். நடந்தது என்னன்னு நீ சொல்லு.
தவறு யாருடையதுன்னு நான் சொல்றேன். முதலாளி, இன்னைக்குல இருந்த மாசம் 3500 ரூபாய் சம்பளம் தரீங்க. அந்த பணத்துக்காக என் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட குறையெல்லாம் நான் உங்ககிட்ட கூறு போட்டு வியாபாரம் பண்ண முடியுமா? இதுவரைக்கும் அக்கம் பக்கத்துல தன்னோட மகனை பத்தி புலம்புற தாயை பார்த்திருப்பீங்க, சகோதரனை பத்தி புலம்புற சகோதரியை பார்த்திருப்பீங்க, முன்பின் தெரியாதவங்க கிட்ட கூட தன்னோட புருஷனை பத்தி புலம்புற மனைவியை பார்த்திருப்பீங்க. ஆனா தன்னோட குடும்பத்தை பத்தி வெளியில புலம்புற ஆம்பளையை பார்த்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்பீங்களா? புலம்ப மாட்டாங்க சார், நான் ஆம்பளை. உயிருக்குயிரா பழகிற ஃப்ரெண்டு கிட்ட கூட குடும்ப ரகசியத்தை சொல்லாதவன் தான் சார் ஆம்பளை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே சொல்ல வேண்டியது நீங்க தான். நான் வேலையில இருக்கேனா இல்லையான்னு. சிகாமணி, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுறேன்? இவர்கிட்ட நான் பல வருஷமா வேலை செய்யறேன். அடுத்தவன் கஷ்டத்துக்கு காது கொடுக்கறது, முடிஞ்சா கை கொடுக்கறது, முடியிற வரைக்கும் தூக்கி விடுறது, இதை தவிர எங்க முதலாளிக்கு எதுவுமே தெரியாது. அப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட நீ இப்படியா பேசுறது? அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னால இங்க இருந்து போயிடு. வடிவேலு, பல வருஷமா வேலை பார்க்கறேன், பல வருஷமா வேலை பார்க்கறேன்னு சொல்றியே, உடல் ஊனமே இல்லாத உன்னோட முதலாளி இந்த சக்கர நாற்காலிய எதுக்காக வச்சிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? இவருக்கு தெரிஞ்ச யாருக்குமே உடல் ஊனம் இல்லாத போது யாருக்காக இந்த சக்கர நாற்காலி? உங்ககிட்டயாவது சொன்னாரா? பணக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, ஏழைங்க தன்னோட கஷ்டத்தை பணக்காரங்க கிட்ட சொல்லணும்னு, பணக்காரங்க தன்னோட கஷ்டத்தை ஏழைங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. இந்த ஒன் வே டிராபிக் வேலையெல்லாம் நமக்கு பிடிக்காதுப்பா. பணக்காரங்க குடும்ப ரகசியம் ரகசியமா இருக்கணும், ஏழைங்க குடும்ப ரகசியம் மட்டும் அம்பலம் ஏறணுமா? என்னப்பா நியாயம்? முதலாளி, என்ன ஒரு மனுஷனா மதிச்சு உங்களோட குடும்ப ரகசியத்தை என்கிட்ட சொன்னீங்கன்னா, உங்களை தெய்வமா மதிச்சு நானும் என்னோட குடும்ப ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். முதலாளி, முதலாளி, அவன் கிடக்குறான், அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. அவன் குடும்ப விஷயம் நமக்கு எதுக்கு? இல்ல வடிவேலு, அவன் என் குடும்ப விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டான். முதலாளி, ஆனா என்னையா, இது நாள் வரைக்கும் எங்க முதலாளியும் இந்த வீல் சேரும் பிரிஞ்சதே இல்லை, இன்னைக்கு அதை கூட மறந்துட்டு போறாரு. அதான் டிக்கில ஏத்த வந்த. ஆனா போயா, நீ அவரை மூட் அவுட் பண்ணிட்ட. ஏய், பணக்காரங்க மட்டும் தான் மூட் அவுட் ஆகணுமா? ஏழைங்க மூட் அவுட் ஆக கூடாதா? முதலாளி, 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 நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல முதலாளி. வணக்கம்மா. வணக்கம். நான் சுந்தரமூர்த்தி ஐயா கல்யாண மண்டபத்தில் வாட்ச்மேனா இருக்கேன். பார்த்துருக்கேன். ஐயா இப்போ ரொம்ப முடவுட்டில் இருக்காரு. அதுக்கு நான் என்னப்பா செய்யறது? நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வந்து முன்னெல்லாம் ஐயாவை பார்க்க அடிக்கடி வருவீங்களா? அது ஒரு 8-10 வருஷம் இருக்கும். அப்படி நீங்க வந்துட்டு போகும்போதெல்லாம் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம், எல்லாத்தையும் கலகலன்னு பேசுவாராம். இப்போ கொஞ்ச நாளா நீங்க வர்றதே இல்லை. உங்க ஐயா மனசு உருக்க முடியாத இரும்பு. ஆனா சில சமயம் உருகி விழுகிற பனி கட்டிமா, அவர் இப்படி மூடவிட்டாகி நான் பார்த்ததே இல்லை. கிட்ட நெருங்கவே பயமா இருக்கு, யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்னே புரியல. ஏன்னா அவருக்கு உறவுக்காரங்கன்னு யாருமே கிடையாது. அதனால தான் உங்களை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். அவர் எதனால இப்படி ஆனாரு? புதுசாக கல்யாண மண்டபத்தில் மேனேஜராக ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாருங்க. அவருக்கும் எங்க ஐயாவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். புதுசா வேலைக்கு சேர்ந்த பையன் இதெல்லாம் ஏன் கேக்குறான்? ஆமா, என் இடம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு முன்னால இருந்த வாட்ச்மேன் சொன்னாமா. எனக்கு உங்க ஐயாவுக்கு என்ன உறவுன்னு அந்த வாட்ச்மேன் உங்ககிட்ட சொன்னானா? அவனுக்கே தெரியாதுன்னு சொன்னாமா. சரி, நீ போ, நான் வர்றேன். சரி.
பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பட்டு புடவை தாலி இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா? உங்க மனசு அசைக்க முடியாதுன்னு நான் என்னைக்கோ தெரிஞ்சுக்கிட்டேன். பின் எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? நீங்க மனசு சங்கடப்பட்டிருக்கிறதா வடிவேல் வந்து சொன்னா, உங்க மனசை மறுபடியும் மாத்துறதுக்காகத்தான் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். அதான் இப்ப சிரிச்சிட்டீங்களே, அதுவே போதும். ஒண்ணும் இல்லம்மா, வாழ்க்கையே தெரியாத பையன் ஒருத்தன் என்ன கொஞ்சம் அப்செட் பண்ணிட்டான். நானும் கேள்விப்பட்டேன். அவ என்ன பத்தி கேவலமா பேசிருந்தா கூட பரவாயில்ல, பெண்மையே கேவலமா பேசிட்டான். அதான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அவன் பார்த்த பெண்கள் அப்படிப்பட்டவங்களா இருக்கலாம். நீங்க கவலை விடுங்க, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். எங்க யாருங்க நீங்க? நேரா மாடிக்கு வந்துட்டீங்க, எதுவா இருந்தாலும் ரிசப்ஷன்ல போய் உட்காருங்க. என்னமா அப்படி பாக்குறீங்க? ஏதாவது ஆஸ்ரமத்துல இருந்து வரீங்களா? பார்வையே சரியில்லையே. அது இருக்கட்டும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒலிம்பிக் நீச்சல் குளத்தை நீஞ்சிட்டு கையில மெடலோட வந்திருக்கேன். பார்த்தா தெரியல, தொடப்பம் தண்ணி நாருதுமா. வாட்டர் டேங்க் கிளீன் பண்ண வந்திருக்கேன். ஆமா, நீங்க யார், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீ டேங்க கிளீன் பண்ண வந்த, நான் உன் மனசை கிளீன் பண்ண வந்திருக்கேன். ஆமா, பொம்பளைங்கள பத்தி ரொம்ப கேவலமா பேசுனியாமே, என்னதான் நினைச்சிட்டு இருக்க பொம்பளைங்கள பத்தி? ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மலர், ஒவ்வொரு மலருக்கும் ஒரு குணம், ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு ஈர்ப்பு, ஒவ்வொரு ஈர்ப்புக்கும் ஒரு மனம். ஆமா, சில மலர் மட்டும் நாருது. அப்பா என்ன சொல்ற? தைரியமா தான் சொன்னேன், ஏன் உனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கற? ஆம்பளைங்களுக்கு கோழத்தனம் இருக்க கூடாதுப்பா. ஒன்ன மாதிரி ஆம்பளைங்க கோழைங்களா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அம்மா, தாயே, துர்தேவத, என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி கேக்குறதுக்கு நீங்க யாருமா? என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி கேக்குறதுக்கு நீங்க யாருன்னு உன் முதலாளி கிட்ட கேட்ட, இப்ப என்கிட்ட கேக்குற. நான் என்ன பத்தி சொல்லிட்டு உன் முதலாளியை பத்தி சொல்லட்டுமா, இல்ல உன் முதலாளியை பத்தி சொல்லிட்டு என்ன பத்தி சொல்லட்டுமா? உங்க முதலாளி இருக்காரே, அவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்தவர் தான். பிறந்த கொஞ்ச நாள்லயே உங்க முதலாளியுடைய அப்பா இறந்துட்டதுனால கோழி பண்ணையை சுத்தம் செஞ்சு அவரை காப்பாத்தினது அவங்க அம்மா தான். என்னம்மா படிக்கிறியா? இந்தம்மா பள்ளிக்கூடத்துக்கு பணம் கேட்டியே, நீ நல்லா படிச்சு இந்த குடும்பத்தை நீதாம்மா காப்பாத்தணும். அம்மாவுக்கு இப்பெல்லாம் முடியலம்மா. சரிம்மா, நான் நல்லா படிச்சு தம்பியும் நல்லா படிக்க வச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துறேம்மா. உங்க முதலாளியுடைய அம்மாவால அந்த கோழிப்பண்ணை பெருக்க முடிஞ்சது, ஆனா பொருளாதாரத்தை பெருக்க முடியல. தன்னை இந்த உலகத்திலேருந்து கழிச்சுக்க முடிஞ்சது, ஆனா தான் பட்ட கடனை கழிக்க முடியல. அவளால சாவ வகுத்துக்க முடிஞ்சது, ஆனா வாழ்வ வகுக்க முடியல. உங்க முதலாளியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா ஒரு பெண் தெய்வம். அதனால எந்த அம்மாவை பத்தி யார் தப்பா பேசினாலும் அவரால் அதை பொறுத்துக்க முடியாது. நல்லா படிக்க வைக்கிறேன், பிற்காலத்துல நீ என்னவா வருவ? ரிக்ஷா ஓட்டுறவனா? ஐயோ, ஏழைங்களோட கனவு ரிக்ஷா ஓட்டுறது, பால் போடுறது, பேப்பர் விக்கிறது, இவ்வளவுதானா? பெருசா ஏதாவது சொல்லு பாக்கலாம். கூர்க்கா. ஐயோ ஐயோ, டாக்டரா வரணும், ஜட்ஜா வரணும், இன்ஸ்பெக்டரா வரணும், வக்கீலா வரணும். உங்க முதலாளியோட அக்கா தான் அவரை படிக்க வச்சாங்க, ஆனா படிச்சா மட்டும் போதுமா? முன்னுக்கு வந்துட முடியுமா? அதுக்கும் அவங்க அக்கா மூலமாவே ஒரு வழி வந்தது. அதில் சோகமும் இருந்தது, சோகமும் இருந்தது. ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் அவங்க அக்கா இறந்தது சோகம், அதில் வந்த இன்சூரன்ஸ் பணம் சுகம். அந்த பணத்தை முதலாக வச்சுதான், தான் படித்த படிப்பு அஸ்திவாரமாக வச்சுதான் அஞ்சே வருஷத்தில் உங்கள் முதலாளி கோடீஸ்வரன் ஆனார். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்காவும் ஒரு பெண் தெய்வம் தான். அதனால் எந்த அக்காவை பற்றி யார் தவறாக பேசினாலும் அதையும் அவரால் தாங்கிக்க முடியாது. ஒரு ஏழை டீச்சர் மேல ஆசைப்பட்டு பிரியப்பட்டு என் லவ் பண்ணினார்னு கூட சொல்லலாம்.
அவளை உங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவ பேர் உமா மகேஸ்வரி. உங்க முதலாளியுடைய போராத காலமோ இல்ல அவளுடைய போராத காலமோ ஹனிமூனுக்கு போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவ கால் உடைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கூட உங்க முதலாளி அவ மேல அன்பும் பாசமும் குறையாம தான் இருந்தார். ஆனா அந்த டீச்சர் தான் மன நிம்மதி இல்லாம இருந்தா. அப்படி இருந்த போது ஒரு நாள் பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம், பட்டாணி பொரியல் தானே பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கா? பருப்பு துவையல் தானே அதுவும் பிடிச்சிருக்கு? போருமா? பிடிச்சிருக்கா? ஓ சாதமா, சாதத்துல என்ன ருசி! பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம், தண்ணியும் சூப்பரா பிடிச்சிருக்கு. நான் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு கேட்டது சாதத்தையும் பதார்த்தத்தையும் இல்ல. வந்து பரிமாறிட்டு போனாலே, அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏண்டி, நீ ஆஸ்பத்திரியில இருந்த போதும் சரி, இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, வீட்டு நிர்வாகத்தை நீ தான் கவனிக்கிற. உனக்கு பிடிச்சிருந்தா பொறுமை, எனக்கு ஏன் பிடிக்கணும்? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணு பேர் என்ன? போதும் பொண்ணு. போதும் பொண்ணா? பேரே பிடிக்கல எனக்கு. அவங்க அம்மாவுக்கு ஆறு பொன் குழந்தையா, ஏழாவதா இவ பிறந்திருக்கா, அதான் போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க. பேரை வேணா நம்ம மாத்திக்கலாங்க. உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா? அம்மா போதும் பொண்ணு, உள்ள போமா, உள்ள போமா, உள்ள போமா, பிடிச்சிருக்கடி. அப்போ நான் உங்க வீட்டுல பேசலாமா? என்ன பேச போற? நீங்க தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க அவளை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு பெரிய சந்தோஷம். தன் புருஷனுக்கு தன் கையால சமைச்சு தன் கையால பரிமாறணும், அத கூட என்னால செய்ய முடியல. ஐயே, என்ன ஆச்சு இப்போ உனக்கு? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஏன் விதிய நான் அனுபவிக்கிறேன், நீங்க ஏன் அனுபவிக்கணும்? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எழுந்துரு, எழுந்துரு. இந்த நாற்காலியில உட்காருமா? உட்காரு, உட்காரு. இப்போ அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் போய் நான் இப்படி சக்கர நாற்காலியில உட்கார்ந்திருந்தா நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பியா? மாட்டேன், மாட்டேன், மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் புருஷன் தாங்க எல்லாம். ஏ, அந்த புருஷங்க பொண்டாட்டி தான் எல்லாம் நினைக்கூடாதா? கதை விடாதீங்க, கதை விடாதீங்க. பொண்டாட்டி செத்த உடனே நூத்துக்கு 99 ஆம்பளைங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நூத்துக்கு ஒரு பொம்பளை ஒரு விதவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறா. அதுக்கும் இந்த சமுதாயத்துல எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு! இது ஆணாதிக்க சமுதாயங்க. ஆம்பளைகளுக்கு ஒரு சட்டம், பொம்பளைகளுக்கு ஒரு சட்டம். I love you, I love you. நானும் லவ் பண்றேம்மா. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆசை வந்தா வரும், வருங்க. அப்படி வந்தா நான் செத்துருவேன். அதுக்கு பதிலா நானே விட்டு கொடுத்ததா இருக்கட்டும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஏழை பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? இந்த சமுதாயத்துல யாரும் தன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அடுத்தவங்க விஷயத்துலதான் மூக்க நுழைப்பாங்க. நாளைக்கு இந்த சமுதாயத்துல இருந்து ஒரு நாய் வரும், ஏண்டா இப்படி ஒரு நொண்டியை கட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன்னு சொல்லும். அப்ப உங்களுக்கு ஆசை வரும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு. யாரோ ஒரு நாய் சொல்றதை விட உங்களுக்கு பிடிச்ச இந்த நாய் சொல்றேன், ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. என் அன்புக்கும் ஆசைக்கும் உரிய உமா மகேஸ்வரி அவர்களே. போதும், என்ன சொல்ல போறீங்க? உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன், அதானே? இந்த சினிமா டிராமா டயலாக் எல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். சினிமாவில இந்த டயலாக் சொல்றவங்க எல்லாம் பர்சனல் லைஃப்ல 2, 3, 4 வச்சுட்டு இருக்காங்க. பிராக்டிக்கலா பேசுவோம், ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. உனக்கு உன் புருஷன் மேல ஒரு காதல், பாசம், ஆசை, வெரி பொசசிவ்னஸ், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு எண்ணமும் மனசுல இருக்க. அதே சமயம் கால் போயிடுச்சுல, புருஷனுக்கு உபயோகமா இல்லையே, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆயிருக்கு. கண்ணு, இந்த காம்ப்ளெக்ஸ் பொசசிவ்னஸ் இது ரெண்டும் சேரக்கூடாது, தனித்தனியே தான் இருக்கணும். ஓகே, போதும் பொண்ணு எனக்கு வேண்டாம், இந்த பொண்ணே எனக்கு போதும். இதையும் மீறி ரெண்டாவது கல்யாண பேச்சு எடுத்தா நேர ரோடுக்கு போவேன், லாரியை பார்ப்பேன், காலை விடுவேன், எங்காலும் போடும், நீ ஊனும் நானும் ஊனும். ஓகேயா அம்மா? போதும் முன்ன, போதும் முன்ன. இங்க வாமா, இங்க வாமா. ரோட்ல நல்ல லாரியை வரதா பாக்குறியா?
வர்க்கத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்களாவோ இல்ல இந்த சமுதாயம் சொல்லியோ கண்டிப்பா நீங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறீங்க. உங்களை பத்தி நீங்க முடிவெடுக்க கூடாது. உங்களை பத்தி இந்த சமுதாயத்துக்கு முடிவெடுக்க அருகதையே கிடையாது. உங்களை பத்தி நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன். பொசசிவ்னஸ் பொசசிவ்னஸ் தயவு செஞ்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. நீங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு மலர் கொத்தோட கல்யாண மண்டபத்துக்கு வருவேன். போறேன். நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு நீ மலர் கொத்தோட அங்க வர போறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னை விட்டு 24 மணி நேரம் கூட உன்னால புரிஞ்சிருக்க முடியாது. நீ கண்டிப்பா திரும்பி வருவ. அப்ப இந்த லெட்டரை ஃப்ரேம் பண்ணி ஹால்ல மாட்ட போறேன். உன்னை கலாட்டா பண்ண எனக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சாச்சு. விளையாட்டு போல. அவ பிரிஞ்சு போய் 30 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவளை பத்தி எந்த தகவலும் இல்ல. எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ. உங்க முதலாளி பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியும் அவருக்கு ஒரு பெண் தெய்வம் தான். அதனால மனைவிங்கிற ஸ்தானத்துல இருக்கிற எந்த பொண்ணை பத்தி யார் தவறா பேசினாலும் அதை அவரால் தாங்கிக்க முடியாது. நிறுத்துப்பா. 30 வருஷம் இல்லாத ஒரு மனைவி கற்பனையிலேயே ஒரு வீல் சேரோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அந்த மனித தெய்வத்தை நீ தூக்கி எறிஞ்சு பேசினியாமே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னம்மா இதெல்லாம்? மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. என் வேண்டுதலுக்கெல்லாம் பலன் அளிக்கிற மாதிரி ஆண்டவன் உங்களை எனக்கு மாப்பிள்ளையா கொடுத்தான். ஆனா அந்த படுபாவுக்கு தான் உங்களோட வாழ கொடுத்து வைக்கல. இன்னையோட அவ போய் 1 வருஷம் ஆகுது. இனிமே அவ திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. அவ தலையெழுத்து அவ்வளவுதான். ஆனா அவளை நினைச்சுக்கிட்டு நீங்கயே கற்பனையா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன குறைச்சு? பணம் இல்லையா? அந்தஸ்து இல்லையா? இல்ல வயசுதான் இல்லையா? நீங்க மட்டும் ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த கூரை புடவையை கட்டிக்கிறதுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் கூட்டிட்டு வரேன். இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க, சந்தோஷமா வாழுங்க. இத பாருங்கம்மா, என்கிட்ட பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், வயசும் இருக்கலாம், ஆனா கூடவே மனசுன்னு ஒண்ணு இருக்கே. ஒரு கணவனால தன் மனைவியின் நினைவோட மட்டும் வாழ முடியும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்ட என் மனைவி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்க. இனிமே அவளை தவிர இந்த ஜென்மத்துல எனக்கு இன்னொரு பொண்டாட்டி கிடையாது. இந்த பாருங்க, இனிமே தயவு செய்து அடிக்கடி இந்த வீட்டுக்கு வாங்க. ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு வராதிங்க ப்ளீஸ். என்னப்பா அது? என்ன மன்னிச்சிருங்க சார், உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட மரியாதை குறைச்சலா பேசிட்டேன் சார். என்னாச்சு? உங்களை பொறுத்த வரைக்கும் 4 பொம்பளைங்களும் உங்க வாழ்க்கையில விதவிதமா அக்கறை காட்டியிருக்காங்க. உங்க அம்மாவும் அக்காவும் ஒரு விதத்துல தெய்வம்னா, உங்க மனைவியும் மாமியாரும் இன்னொரு விதத்துல தெய்வம் தான். உங்க மனைவி எடுத்துக்காங்க சார், கல்யாணமாய் 30 வருஷம் ஆகியும் உங்களை திரும்பி கூட பார்க்கலன்னா என்ன சார் அர்த்தம்? அவங்க உங்களுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. உங்களுக்கு தகுதியான ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் இன்னி வரைக்கும் அவங்க ஒளிமறைவு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தெய்வம் சார். ஆனா இந்த காலத்து பொம்பளைங்க அப்படியே சார் இருக்காங்க, எந்த விதமான தகுதி இல்லாத பொண்டாட்டிய வந்துடுறாங்க. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல எல்லா தகுதியும் தனக்கு வந்துட்டு நினைச்சுக்கிறாங்க, நம்மள ஆட்டி படைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல சார், உங்க அம்மா வாழ்ந்த காலத்துக்கு பிறகுதான் உங்க அக்கா தலையெடுத்தாங்க. உங்க அக்காவுக்கு பிறகுதான் உங்களுக்கு மனைவின்னு ஒருத்தர் வந்தாங்க. நானும் ஒத்துக்கிறேன்னு தனித்தனியா பார்க்கும்போது அம்மா தங்கம்தான், அக்கா வைரம்தான், பொண்டாட்டி வைடூரியம் தான். ஆனா இந்த தங்கம் வைரம் வைடூரியம் இந்த 3 பேத்தியும் குடும்பங்கிற ஒரு டப்பாக்குள்ள போட்டு குலுக்கி எடுத்தீங்க. ஒன்னு பித்தளையா வரும், ஒன்னு தகரமா வரும், ஒன்னு ஈயமா வரும். 3 சேர்ந்து நம்மளை பார்த்து ஈனி இழிக்கும். அது குடும்பங்கிற டப்பா செய்யற வேலை சார், அதுக்கு அவ்வளோ பவுரு சார். இந்த முடி இருக்கே, இதை சலூன்ல போய் சரைச்சுக்கிறோம், வலிக்குதா இல்லையே? ஆனா ஒன்னொன்னா புடுங்கி பாருங்க. புடுங்கறதா? எனக்கு வேற வேலை இருக்குப்பா சார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சார், ஒன்னொன்னா புடுங்கி பாருங்க, வலி உயிர் போயிடும். அது மாதிரிதான் சார் குடும்ப வாழ்க்கையும். சில பேருக்கு தான் சார் சரைச்சுக்கிற பாக்கியம், பல பேருக்கு புடுங்கலோ புடுங்கல், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் அம்மா சகோதரி பொண்டாட்டி பொண்ணு இவங்க 4 பேரையும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி புடவை வாங்குறதுக்கு பட்ஜெட் போடுற விஷயம் இருக்கே,
அது இந்தியாவுக்கே பட்ஜெட் போட்ட மன்மோகன் சிங்காலேயே முடியாத விஷயம் சார். ஆஃப்டர் ஆல் நான் பிகாம் ஏப்ரல்ல கோட்டடிச்சு அரியர் சார் செப்டம்பர்ல பாஸ் பண்ணேன் பார்டர்ல. என்னால எப்படி சார் முடியும்? முடியல சார். சிகாமணி பிகாம் 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 தான் சார். பிகாம் பிகாம் ரெண்டாவது அட்டெம்ட்ங்கிறீங்களா சார்? அமைதியா இருக்க சொன்னேன்ப்பா. இந்த பாரு நீ சொன்னதை வச்சு உன் குடும்பத்துல இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் எப்படி அப்படி நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நீ எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். அந்த ஓயாத தலைவலி ஒழியாத தலைவலிக்கு மத்தியில ஒரு நாள் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அதை வச்சுதான் நீ வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கணும். அந்த கிளைமேக்ஸ் சீன் என்ன? தமிழ்ல சொல்லுப்பா. துக்கம் சார். துக்கமா? அதை முடிக்கிட்டு சொல்ல. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சார், எல்லாருக்கும் நிறைஞ்ச நாள். ஆனா என்ன நில குலைய வச்ச நாள். ஒரு வெங்காய சாம்பார்ல ஆரம்பிச்சது சார். அடாடாடாடாடா ரமா, இந்த வெங்காய சாம்பாருக்காகவே உனக்கு நான் ஆயுசு முழுக்க அடிமையா இருப்பேன். இத பாருங்கோ, நீங்க வெட்டி விட வேண்டியவங்களை எல்லாம் வெட்டி விடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு அடிமையாயி வெங்காய சாம்பார்லயே உங்களை குளிப்பாட்டுறேன். இந்த பொம்பளைங்களை புகழ்ந்து பேசவே கூடாது. சுத்தி சுத்தி தம் பாயிண்ட்டுக்கே வருவாங்க. வெங்காய சாம்பாராது நாறுது நாறுது. இந்த இட்லி சாப்பிடுறீங்களா இல்ல இதுவும் நாறுதா? பொண்டாட்டிக்கிட்ட அனாவசியமா வாய தரப்ப 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 தலையாட்டு பொம்மை. அம்மா மாமி அட்டட்டட்டா, கோழி கூவிட கூடாதே, கொள்ளை அடிக்கிற கூட்டம் வந்தாச்சு. முதுவா பேசுறீ, அவ காதல் விட போகுது. விடாதுங்க, விடவே விடாது. ஏன்னா அவங்களுக்கு காதே கிடையாதே. ஆண்டவ அவங்கள காது இல்லாம படைச்சிட்டான். அந்த மூஞ்சிக்கு ரெண்டு பக்கம் தொன்ன மாதிரி பெருசா தொங்குதே, அது என்ன? அதான் காது. கேட்டாதாங்க அது காது. இது கேக் காது. இப்ப உங்களுக்கு மீசை இருக்கு, ஆனா வீரம் இருக்கா? வீரம் இருந்தாதாங்க அந்த மீசையால பிரயோஜனம். அதே மாதிரி கேட்டாதான் அந்த காது உங்களுக்கு பிரயோஜனம். இந்த இட்லியும் நாறுது, எனக்கு வேணாம் எனக்கு வேணாம். மரியாதையா சாப்பிடுறா? அம்மா, நம்ம சுருதி இருக்காளோ இல்லையோ, கொடுத்து வச்சவ பாரு. இப்பதான் பிளஸ் டூ பரீட்சை எழுத போறா, அதுக்குள்ளயும் பழிச்சுன்னு கல்யாணத்துக்கு வரன் வந்து நிக்கிறது. ஏண்டியம்மா, இப்ப என்னடி அவ கல்யாணத்துக்கு அவசரம்? இப்ப பார்த்தா நாளைக்கே முடிஞ்சிர போறது. கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். இப்ப பாக்குறோம், நடக்கிறப்ப நடக்கட்டுமே. சூப்பர் ஜாதகம்மா. என்ன, அந்த ஜாதகத்தை எடுத்து கொடுங்க. மாமி பாருங்க, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு ஆளை கடிச்ச கதையா உங்களை கைக்குள்ள போட்டுட்டா? அப்புறம் என்ன பேச முடியாதபடி ஏவாய அடைச்சுட்டா? இப்ப என் பொண்ணுக்கு வரன் பாக்க தாதா இதுக்கெல்லாம் யாரு? சோ ஏண்டி, ஜாதகம் தானே கொண்டு வந்திருக்கா, கல்யாணமேவா பண்ணிட்டா? ஓஹோ, இந்த ஆத்துல ஒரு கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா? பேசாம என்ன தள்ளி வச்சுட்டு நீங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் வாழ்க்கையாவது உருப்படட்டும் சாமி. நான் ஏண்டி உன்னை தள்ளி வச்சுட்டு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? எப்ப நான் உன்னை தள்ளி வைக்கிறேனோ அப்பவே என் வாழ்க்கை உருப்பிட்டுமே. மாமி, ஒரு சூப்பர் இடம். என் ஃப்ரெண்டோட பையன் எங்க வேலை பாக்குறான் கேளுங்க, சீட்டு கம்பெனில. ஐயோ, சத்தியமா இந்த இடம் மேடே வேண்டாங்க. இவர் ஃப்ரெண்டோட பையங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்பர் 1. சீட்டு கம்பெனில வேலை செய்யறாங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்பர் 2. மெயின் டிஸ்குவாலிஃபிகேஷனே ஜாதகத்தை இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்களே. அதான் ரமா ரமா, இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சாமி படுத்து முன்னால வைமா. ஸ்ருதி ஸ்ருதிமா, இங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த குப்பை தொட்டில கொட்டுமா? ஏண்டி, எங்க அம்மா ஜாதகத்தை கொண்டு போய் சாமி படத்துல வெய்யின்னு சொல்லும் போதுதான் குப்பையெல்லாம் கொண்டு கொட்டுமான்னு சொல்லுமா? பரவாயில்ல, உங்களுக்கு நான் சொன்னதை புரிஞ்சிருத்தா? அப்ப நிச்சயமா அதுங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இது பாருங்க மாமி, சண்டை சச்சரவு பிக்கல் படங்கள் ஒண்ணும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நானும் பையனோட அப்பாவும் ஒரே கம்பெனில வேலை பாக்குறோம். பக்கத்து பக்கத்து சீட்டு. புரிஞ்சுதா? பையன் அப்பாவும் டுபாக்கூர் தான். டுபாக்கூரா? என்னடி சொல்ற? இத பாருங்க, உங்க மாயவரம் மயூரநாதர், எங்க மன்னார் குடி ராஜகோபால் சாமி, ரெண்டு பேர் மேலே சத்தியமா சொல்றேன், உங்க அக்கா புருஷனுக்கு வாழ்நாள்லே வேலை வெட்டி கிடையாது. இவரோட சேர்ந்து அவர் வேலை பாக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் வேலை இல்லைன்னு தானே அர்த்தம்? என்னடி பக்கத்து பக்கத்து சீட்டுன்னு சொல்றாரு? அதேதான், பார்க்ல பெஞ்சில பக்கத்து பக்கத்து சீட்டு. அதா கல்யாண பரிசு தங்கவேல் மாதிரி. ரமா ரமா, இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சாமி படத்து முன்னால வைக்க சொன்னடி. ஸ்ருதி ஸ்ருதி, அந்த குப்பையில எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில கொட்டச்சனடி. ஏண்டிமா, பையன் என்ன படிச்சிருக்கான்? என்னம்மா, காமராஜ நாடார் படிச்சாரா? அவர் இந்த நாட்டுக்கே முதல் மந்திரியா வரலையா? அவ்வளவு ஏன், உன் மாப்பிள்ள படிச்சாரா? அவர் முன்னுக்கு வரலையா? ஐயோ, எங்க வச்சேன் எங்க வச்சேன்? என்னடி தேடுற? ஐயோ வச்சேனே, அந்த அந்த அந்த. ஐயோ கிருஷ்ணா, என்ன எதுக்குற? ஏய் விடுங்க, என்னைய நான் கொளுத்திக்க போறேன். எதுக்குடி? காமராஜ நாடார் உங்க அக்கா புருஷன் ஒண்ணா? அவர் குத்து விளக்கு, இந்த தீவட்டி,
அவர் கோயில் கோபுரம் இது குட்டிச்சவர் அடுத்தவன் கையில அஞ்சு காசு கூட எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற புண்ணியம் அவரு அடுத்தவன் கையில அஞ்சு காசு கூட மிஞ்சவே கூடாதுன்னு நினைக்கிறது இந்த ஆளு இப்ப என்னையே நான் கொளுத்திக்கிட்டு அதுக்கு காரணம் உங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரனும் சொல்ல போறேன் ரெண்டு பேரையும் பிடிச்ச 7 வருஷம் உள்ள போடுவாங்கல்ல நான் செத்தாலும் பரவாயில்ல காமராஜ நாடாரே இந்த ஆளையும் கம்பேர் பண்ணதுக்கு ரெண்டு போய் 7 வருஷம் உள்ள இருக்கட்டும் என்னம்மா இது நம்மளே பேசிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம் சித்தையரு சிகாமணி சிகாமணி இதோ வரேன் கூப்பிடுறாங்க இத பாருங்க உங்களுக்கு தான் மண்டை இருக்குன்னு அங்க போய் அவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டைய மண்டைய ஆட்டிங்க மண்டைய பிடிங்க மடிசஞ்சில வச்சுட்டு மன்னார் குடிக்கு போயிடுவேன் போங்க கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத மன்னார் குடியில எல்லா பொம்பளைங்களுமே இப்படிதான் இருப்பாங்களா வடகண்ணா வா 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 உக்காச்சுக்கோ இப்பதான் வந்தியா எனக்கு தெரியாது உனக்கு பல விஷயங்கள் தெரியாது நீ குழந்தை அப்ப உனக்கு 7 வயசு இருக்கும் எனக்கு 10 வயசு பாண்டி பல்பம் கதை தானே ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இப்ப எதுக்கு அதுக்கு இல்லடா அப்ப ஆரம்பிச்ச நம்ம நெருக்கம் இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாத்தியோ இல்லையா இதோட நிக்கப்படாது இன்னும் தொடரணும் அதுக்காகத்தான் நானும் அத்தையும் பேரும் உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஜாதகமா கொண்டு வந்திருக்கோம் பாரு நீ சும்மா மண்டைய மட்டும் ஆட்டினா போதும் மத்ததெல்லாம் நாங்க பாத்துப்போம் ரொம்ப சந்தோஷம் அக்கா எதுக்கு ரமா கிட்ட கொஞ்சம் கலந்துட்டு சொல்றேனே சிகாமணி உன் மண்டை நீ ஆட்ட போற இதுக்கு என்ன அவகிட்ட போய் ஒரு கேள்வி ரமா என்ன சான் பிரான்சிஸ்கோலியா இருக்கா சமய கட்டல தான் இருக்கா அதானே நானே கூப்பிடுறேன் கூப்பிடுங்க சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டரா ஐயோ ஐயோ எங்க நான் வந்துட்டேன் எங்க எங்க ஏ சனினே வீட்டுக்குள்ள வருவியா கால உடைக்கிறேன் கொன்னுடுறேன் உன்னை ஏ கொன்னுடுறேன் சிஸ்டர் சிஸ்டர் என் கண்ணுக்கு ஒரு அளவும் தெரியல எதை போய் இப்படி மாஞ்சி மாஞ்சி அடி கடை பண்ணிட்டு இருக்க கரப்பு 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 சிஸ்டர் கரப்பு வந்தா கல்யாணம் வரும்னு சொல்லுவாங்க அத போட்டு எதுக்கு அனாச்சமா அடிச்சிட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கட்டும் நாம பாட்டுக்கு ஒரு பக்கம் கொண்டு பேசிட்டு போமே மாமி ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறா மாமி சொல்லுங்க இத பாருடியம்மா என் பேத்திக்கு ஒரு நல்ல வரனா என் மாப்பிள்ளையும் என் பொண்ணும் கொண்டாந்துருக்கா அது விஷயமா என் பையனை உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்கோம் உனக்கும் ஏதாவது அபிப்பிராயம் தோணித்துன்னா நீயும் சொல்லு என்னண்ணா உங்க அம்மா சொன்னது கேட்டலா கேட்டேன் உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா தெரியலையே அவங்க சொன்னதுக்கு அர்த்தமே புரியலையா ஏண்டி இது என்ன மர்ம தேசம் ஓலைச்சு ஓடிய அர்த்தம் புரியாம போறதுக்கு ஓஹோ அப்ப அவங்களுக்கு நான் பதில் சொல்லலாமா சொல்ல என்ன சொன்னீங்க உங்க பேத்திக்கு உங்க பொண்ணும் உங்க மாப்பிளையும் நல்ல வரனா கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி உங்க மகனோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க நானும் நடுவுல வந்து ஏதாவது அபிப்பிராயம் சொல்லலாம் அப்படித்தானே சொல்றேன் சொல்றேன் ஏன் பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அதுக்கு இந்த வரன் வேண்டாம் இந்த வரன் வேண்டான்னு உடனே இவங்க வேற வரனை தேட ஆரம்பிச்சிடுவாங்க ஏன் பொண்ணுக்கு இவங்க தேடுற எந்த வரனுமே வேண்டாம் இவங்க தேடினாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னா என் பொண்ணுக்கு கல்யாணமே வேண்டாம் என்ன ரமா ரமா உங்க அம்மா ஏன் பொண்ணு ஏன் பையன் ஏன் மாப்பிள ஏன் பேத்தின்னு சொல்லும்போது மட்டும் பேசாம இருந்தீங்க நான் என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு ரெண்டே ரெண்டு தடவை சொன்னேன் உடனே உங்களுக்கு கோவம் வருதா டடி முசப்புளுக்க நீ தனியா இருந்தா என் பேத்திய பெத்திருக்க முடியாதுடி ஏன் பையனை நீ கல்யாணம் பண்ணதுனால தான் பெத்த அதானே இத பாரு உனக்காக ஒண்ணு எங்க அம்மா இந்த வீட்ல இல்லடி அம்மா உன் பொண்ணுக்கு வேணா நீ அம்மாவா இருக்கலாம் உன் புருஷனுக்கு எங்க அம்மா தான் அம்மா அதனால தான் இந்த வீட்ல இருக்க ஆமா உன் புருஷன உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அம்மாவுக்கு உன் புருஷன தெரியும் அதனால உன் பதில் உனக்கு தேவையில்லை டே சிகாமணி நீ சொல்லுடா இந்த கல்யாணத்தை பத்தி உன் முடிவு என்ன ஐயா 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 என்ன வித்யா நீ எதுக்கு அனாசம் உணர்ச்சி வச்சப்படுற ரமா யாரு நம்ம குழந்தை மாதிரி இந்த குஞ்சு மீச்சு கோழி சாவுவா இந்த பாருங்க உங்களை நீங்க கோழின்னு சொல்லிக்கங்க சேவல்னு சொல்லிக்கங்க என்ன குஞ்சு குஞ்சுன்னு சொன்னீங்கன்னா கெட்ட கோவம் வரும் நீங்க என்ன சொன்னீங்க நீங்க எல்லாரும் இவருக்காக தான் இருக்கீங்க எனக்காக இல்ல உங்க எல்லாருக்கும் இவரதான் முன்னாடியே தெரியும் அதனால அவர்தான் பதில் சொல்லணும் இல்லையா அப்படி பார்த்தா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் விட திண்ணல உட்கார்ந்திருக்காரு மாமா அவர்தான் எனக்கு முன்னாடியே தெரியும் அவர்தான் வெள்ளையும் சொல்லையுமா எங்க வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்டாரு அவருக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து உள்ள கூட்டிட்டு வந்து கூடத்துல உட்கார வைங்க நீங்க எல்லாரும் உள்ள போங்க அவர்கிட்ட நான் என் பொண்ணை பத்தி பேசிக்கிறேன்
என்ன வாங்கோ நம்ம ஆத்துக்கு போவோம் சமைச்சி வச்சிருக்கியா இல்ல இருந்து சாப்பிட்டு போறது என்ன அவசரம் ஏன்பா எழுந்து நிக்கிறீங்க நான் உங்க பையன்ப்பா உட்காருங்க எனக்கு பேர் வச்சதே நீங்க தான்ப்பா இப்போ எனக்கு சோறு வைக்கிறது நீதானேப்பா கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து தான தீரணும் அப்பா உள்ள ஒரு பெரிய யுத்தமே நடந்து உங்களுக்கு தெரியுமா சாதாரணமாவே நேத்தி நியூஸ் நான் இன்னைக்கு படிக்கிறேன் உள்ள ஏதோ யுத்தம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் ஏன் அவசரப்படுவானே நாளைக்கு தெரிஞ்சிக்கலாமே விட்டுட்டேன் இதுக்கு நான் மொட்டை மாடிக்கே போலாம் மாதவா மனசு விட்டு சொல்றேன் எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல இருந்தாலும் சொல்லிட்டே ஆகணும் எங்க குடும்பத்துல யாரையுமே யாக்குமே பிடிக்காது அவங்க இத்தனை நாள் எனக்கு சோறு போட்டதே அதிகம் அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கு இந்த நிலமேல நம்ம காதல அவங்க கிட்ட சொல்லி அவங்க உன்னை ஏத்திட்டு நமக்கு கல்யாணம் பண்ணி வெச்சு இதெல்லாம் நடக்கற காரியம் இல்ல காஷ்மீர் பிரச்சனை தீந்தாலும் தீரும் எங்க வீட்டு பிரச்சனை தீரவே தீராது அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நான் கடைசி நாள் பரிட்சை எழுதுறேன் நீ அங்க வர அங்க இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஓடி போறோம் ஓகே டன் ஓகே எங்க அம்மா என் அக்கா என் பொண்டாட்டி அவங்க மூணு பேருமே எங்க வீட்டு நடுக்கூடத்துல தான் வெடி வச்சாங்க ஆனா என் பொண்ணோ என் வீட்டுக்கே வேட்டு வைக்க பார்த்துட்டா அவங்க மூணு பேரால என்னோட மன நிம்மதி தான் போச்சு ஆனா என் பொண்ணால குடும்ப மானமே போய்டுமோன்னு பயந்துட்டேன் அதான் ஓடி வந்துட்டேன் சிகாமணி உன் குடும்பத்துக்கு ஏதரா மானம்னு கேட்க போறீங்க அதானே உட்காருப்பா உட்கார் உன் குடும்பத்துல நடக்கிற சண்டைகளுக்கு பின்னாடி என்ன லாஜிக்னே எனக்கு புரியலையே கொழாடியில சண்டை நடக்குதே அதுக்கு ஏது சார் லாஜிக் அந்த மாதிரி தான் யோசிச்சேன் என் பொண்ணு ஓடி போகிறதுக்கு பதிலாக நான் ஓடி வந்துட்டேன் பிரச்சனைகளை நான் சுமக்கிறதுக்கு பதிலாக அவங்கள சுமக்க வச்சுட்டேன் உன் பொண்ணு ஒருத்தனோட ஓடி போகிறதா இருந்தாலே அவனை பற்றி நீ விசாரிச்சியா என் பக்கத்து விட்டு பையன் தான் அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பக்கத்து விட்டு பையனை உடனடியாக கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே நல்லா தெரிஞ்சதுனால தான் பண்ணி வைக்க முடியல நீ சொல்கிறது எனக்கு புரியல அவனுக்கு அம்மா இருக்காங்க அப்பா இல்லை அந்த பையனுடைய அம்மா ஒரு விதவையா அப்பான்னு ஒருத்தர் இல்லாம பிறந்தவன் சார் அவன் ஐயோ அது எல்லாத்தையும் விட பெரிய சிக்கலாச்சே இடியாப்ப சிக்கல் சார் அந்த பையனோட அம்மா தனியா இருந்து ஒரு ஊரையே சமாளிப்பாங்க எங்க ஏரியா இன்ஸ்பெக்டரே அவங்க ஜாக்கெட்டுக்குள்ள இல்ல பாக்கெட்டுக்குள்ள நான் மட்டும் அந்த அம்மா கையில தனியா மாட்டினேன் என்ன நடுரோட்ல போட்டு புரட்டி எடுத்துருவாங்க இவ்வளவுக்கு அப்புறமும் சொல்றேன் சிகாமணி நீ வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க கூடாது தூக்கு மாட்டிட்டு செத்துருக்கணுங்கிறீங்களா அதில்லப்பா பிரச்சனைகளை விட்டு நீ ஓடுறதால பிரச்சனைகள் உன்னை விட்டு ஓடிடாது நான் ஒரு மிடில் இன்கம் சார் நான் ஐஎஸ்டி இன்கம் குரூப் உன்னுடைய பிரச்சனைகளை என்னால சால்வ் பண்ண முடியும் விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல நீ போ சார் போப்பா வரேன் சார் இவன் வீட்டுல நடக்கிற எந்த பிரச்சனையும் எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல ஆனா அந்த பொண்ணு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு சின்ன பொண்ணு இவன் வேற வீட்டுல இல்ல தப்பு தண்டா ஏதாவது நடந்துட்டா எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா சில பேர் மனமோ அலை போல் புரளும் சில பேர் மனமோ மலை போல் திகழும் இது புரியாத புதிரானோ அறிவார் யாரோ எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா பால்
மலை எண்ணி பூனை ஒண்ணு இங்கே ஏங்குது, பச்சை கிளி தன்னை கவ்வ நேரம் பார்க்குது, கெண்டை ஒண்ணு கொக்கின் முன்னே இங்கே துள்ளுது, கொள்கை உள்ள கொக்கும் இங்கே சைவம் ஆகுது. காமன் உலகில் பறக்கும் எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. பொல்லாதவன் செல்லும் வழி முள்ளின் பாதைதான், பின்னாலதா செல்வோருக்கு என்றும் வாதைதான். நல்லோர் மனம் செல்லும் வழி முல்லை சோலைதான், தன்னாலதா வந்தே விடும் வெற்றி மாலைதான். மனிதன் மனதில் சலனம் இல்லா தெளிவும் இருக்கும். எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. சில பேர் மனமோ மலை போல் புரளும், சில பேர் மனமோ மலை போல் திகழும். இது புரியாத புதிர்தானோ அறிவார் யாரோ? எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. அம்மாடியோ காலம் வரும் காத்திரும்மா, அம்மாடியோ வேலை வரும் பொறுத்திரும்மா. கூப்பிட்டீங்களா சார்? சிகாமணி, உன் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் உன் வீட்டு பிரச்சனைகளுக்கு என்னால் ஒரு முடிவு காண முடியும். அதனால நீ என்ன செய்யற, உடனடியா போய் ஒரு ஆஸ்பத்திரியில படுத்துக்கற? வைத்தியர் ஆஸ்பத்திரியா? சும்மா இருப்பா, நான் சொல்ற ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கற. உன் உடம்பெல்லாம் ரத்தம், பேண்டேஜ். நான் உன் உறவுக்காரங்களுக்கு போன் பண்றேன், அவங்க வந்து உன்னை பாக்குறாங்க. என்ன சார், அவங்களுக்கு பயந்து தான் நான் ஓடி வந்திருக்கேன், அவங்க கிட்டே என்ன மாட்டி விடுறேன்றீங்களே? நீ மாட்ட மாட்டேன், அவங்க கிட்டே இருந்து பாதுகாப்பா உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஆஸ்பத்திரியில போய் என்ன செய்யணும்? கை கால் இருக்குல்ல, அதை நல்லா நீட்டி படுத்துக்கலாம். நிஜமாவே ஆஸ்பத்திரிக்கு போகணும் போல இருக்கேன். சாரி சாரி. பலாவுக்கு தோளிலே பலம், தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பழமே பலம், இந்தியாவுக்கு யார் பலம், யார் பலம், யார் பலம்? வைரமுத்து வர்றேன். எனக்கு முன்னாடி நீ கோடம்பாக்கத்துல போய் பேர் எடுத்துட்ட, பின்னாடியே வர்றேன் மேன், பின்னாடியே வர்றேன். ஏஆர்ஆர் ஏண்டா சார், என்ன தைரியம் இருந்தா ஏஆர் ராமச்சந்திரங்கிற என் பேரை சுருக்கி ஏஆர்ஆர்னு கத்தி கூப்பிடுவேன். நான் உங்களை கூப்பிடலீங்க சார், ஏஆர் ரகுமானத்தான் ஏஆர்ஆர்னு கூப்பிடுங்க சார். ஏஆர் ரகுமானா? அவரது கூப்பிடுற? இல்லைங்க சார், நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் சார், படிக்கிற கேளுங்க. பலாவுக்கு தோல்ல பலா, தென்னைக்கு மட்டையில பலா, வாழைக்கு பழமே பலா, இந்தியாவுக்கு யார் பலா, யார் பலா, யார் பலா? எப்படிங்க சார்? சார் நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். இந்த பாட்டை ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் நம்ம சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவை சேர்த்து ஹரிகரணி லதா மங்கேஷ்கரை பாட வச்சு அந்த பாட்டை வந்து டிடிஎஸ்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை நேராக நயாகரா நீர்வீழ்ச்சி தூக்கிட்டு போய் நம்ம கமலஹாசனை மாதிரி திச்சதி நடிக்க வச்சா எப்படிங்க சார் இருக்கு? பார்க்கறது கம்பவுண்டர் வேலை, உனக்கு என்ன வைரமுத்து ஆகணும்னு நினப்பா? ஏன் சார், ஒரு கண்டக்டர் ரஜினி ஆகலாம், ஒரு கம்பவுண்டர் வைரமுத்து ஆகக்கூடாதா? எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இப்போ சிகாமணின்னு ஒருத்தன் வருவான், அவன் வந்த உடனே அவன் உடம்பு பூரா சிவப்பு பெயிண்ட் அடிச்சு பேண்டேஜ் போட்டு அவனுக்கு ஃபுல்லா கட்டு கட்டி கட்டில படுக்க வை. அவனுக்கு என்னங்க? அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஒரு நாடகம் தான்.
யோ வண்டிகாரனே எழுந்திருக்கனே ஐயோ தூங்கின வண்டி ஓட்டாதீங்க ஐயோ வழி இல்லப்பா சொன்ன கே எனக்கு அலாவுக்கு தோளிலே பலம், பல்லவி கிடைச்சிருச்சு, சரணம் சாக்கடைக்கு நாத்தமே பலம். சார் மருந்து போடுங்க சார். ஐயோ டேய், ராட்சசிங்க வீட்டுக்கு போன் வந்திருக்கு, யாராவது இருந்தா புடிச்சிட்டு வா. வைரமுத்து, உன் வார்த்தைகள் உன் மூளையிலிருந்து உதிக்கின்றன, என் வார்த்தைகள் என் இதயத்திலிருந்து உதயமாகிறது. பலாவுக்கு தோளிலே பலம், தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பலமே பலம், இந்தியாவுக்கு யார் பலம், யார் பலம்? இத பாருங்க, இனிமே நான் டெலிபோனை உங்க கையில கொடுக்க போறதில்ல. அப்படி கொடுத்தனா டெலிபோன் உருப்படாம போயிடும். நானே கையில புடிச்சுக்கிறேன், நீங்க பேசுங்க. ஓஹோ, மைக் மாதிரியா? ஆமா. ஹலோ ஹலோ ஹலோ. உங்க வீட்டுக்காக நான் 5 டெலிபோன் கனெக்ஷன் வாங்க முடியும். ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. இது ரொம்ப நாராசமா இருக்கு, சேந்தே கத்துங்க. ஹலோ, நான் உண்மை விளம்பி பேசுறேன். உங்க வீட்டு சிகாமணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய ரத்தம் கொட்டி குத்துயிரும் கொலையிருமா மைதிரியோட படுத்துருக்காரு. ஐம் சாரி, மைதிரி நர்சிங் ஹோம்ல படுத்துட்டு இருக்காரு. அந்த நர்சிங் ஹோம் அட்ரஸ் கொடுக்கட்டுமா? ஐயோ, நீ தெய்வம் ஐயா, மருந்து போடியா? போடுறேன். நீங்க வர வேண்டாம், வீட்டை பாத்துக்குங்க. மாமா, என்ன பண்றீங்க? நீங்க தான் வீட்டை பாத்துக்க சொன்னீங்களே மாப்பிள்ள. ஐயோ, நான் வீட்டை தான் பாத்துக்க சொன்னேன், வீட்டையே பாத்துக்க சொன்னேன். இது என்ன தாஜ்மஹாலா? கவனிக்கவே இல்லை. மிஸ்டர் சிகாமணி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இல்லையா, உங்களுக்கு உள்ளயும் மருந்து கொடுத்தேன், வெளியும் மருந்து தடவுனேன் இல்லையா? அதாவது உள்ள வந்து கட்டங்காப்பி மாதிரி தண்ணியா ஒரு மருந்தை உள்ள கொடுத்தேன், அப்புறம் கெட்டியா கழும்பு மாதிரி ஒரு மருந்தை வந்து வெளியே தடவுனேன், கரெக்டானே? ஐயா, நல்லா நிதானமா யோசனை பண்ணி பதில் சொல்லுங்க. டைம் வேணாலும் எவ்வளவு எடுத்துங்க, நல்ல ஒருத்தர் கேட்டுங்க. அதாவது கட்டங்காப்பி மாதிரி இருக்கிற தண்ணியா ஒரு மருந்தை உள்ள கொடுத்தேன், கெட்டியா கழுமு மாதிரி இருக்கிற மருந்த வெளியே தடவன, கரெக்டானா? யோ, டென்ஷன் ஆகாதய்யா, நீ என்ன தெரியுமா பண்ற? நீங்க பாரு, மனசை ஒருநிலைப்படுத்திக்க, மேல உத்தரத்தை பாரு, மூச்சு அடைக்க, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி பாக்கலாம். யோ, நீ என்ன என்னோட பூர்வ ஜென்மத்தை பத்தியா கேக்குற? 2 நிமிஷம் முன்னாடி நடந்ததையா? களிம்ப தூக்கி வாயில கொடுத்துட்டு கட்டங்காப்பிய கால தடிவிட்டிய ஐயா? வைரமுத்து, யோ, வைரமுத்து வாலி எல்லாம் கூப்பிட்டு கழுத்து நெரிச்சிருவேன். இப்ப எனக்கு என்ன ஆகும்? வெளியேறிய உள்ள பத்திக்கிட்டு எரிய. சிகாமணி, சபாஷ், சரியான செட்டப். என்ன பாது, உன் குடும்பத்தார் முன்னாடி ஆக்ட் பண்ண சொன்னா என் முன்னாடி ஆக்ட் பண்ற? எது எப்படியோ சூப்பர் ஆக்டிங். நீ ஆனாலும் ரொம்ப ஆக்ட் பண்ற. நான் உள்ள இருக்கேன், உங்க வீட்டுக்காரங்க வரல. பலாவுக்கு தோளிலே பலம். இங்க வெளியில செட்டப் பண்ண கம்பவுண்டர் நீங்க தானா? கரெக்ட், எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூப்பர் செட்டப். இந்தாங்க மலைக்கோட்டை வச்சு பிள்ளையாரே காப்பாத்துப்பா. மலைக்கோட்டை முருகா காப்பாத்து. ஐயோ
நான் வார்த்தை எழுதும் போது மியூசிக் அழுத்தாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் ஏற்கனவே வெளியில சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல நீ வேற ஏன் இங்க சவுண்ட் கொடுக்கற முதல்ல அவங்கள ஓட்டு சவுண்ட் விட்டுதானா இப்ப பாருங்க சடா இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல சேலம் ஜங்ஷனா எல்லாரும் வெளிய போங்க பேஷியன்ட்ட நான் வந்து இன்டென்சிவ் கேர் கூட்டிட்டு போறேன் சூப்பர் நடிப்பு கவலைப்படாத பின் வழியா ஓடிடலாமா என்னப்பா அது எங்கட்டே நீ நடிக்கிற என்னப்பா சார் ரஜபோவே அடிபட்டுச்சு சார் நல்ல நிதானமா யோசனை பண்ணி சொல்லு தண்ணி மாதிரி இருக்கிற மருந்தை உள்ள கொடுத்து கெட்டியா கழும்பு மாதிரி இருக்கிற மருந்தை தான வெளிய தடவுன நீ என்ன தடவினியோ எனக்கு தெரியாது ஆனா உள்ளே வெளியே எரியின் இப்போ முன்னாடி பின்னாடி எரியதியா என்ன சொல்ற பின்னாடி ஒன் பாத்ரூம் வர மாதிரி இருக்கு முன்னாடி டூ பாத்ரூம் வர மாதிரி இருக்கியா ஐயோ வாப்பா சிகாமணி வா 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 உடம்பு இப்போ எப்படி இருக்கு பரவாயில்ல சார் சரியாயிடுச்சு இப்போ உன் குடும்ப கேரக்டர்ஸ் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன் நல்லா அனலைஸ் பண்ண ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் எங்க குடும்பம் உருப்படாதுன்னு தானே விளையாடாதப்பா உன் குடும்ப பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் உன் வீட்டு மாப்பிள்ள தான் ஏதோ ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவர் இப்போ ஒரு செல்லாக்காசா இருக்கார் அது மட்டும் இல்ல தினம் தினம் வீட்டுக்கு வராரு டேரா அடிக்கிறாரு உன் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்றாரு அப்பப்போ உங்ககிட்ட கடனையும் வாங்கிக்கிறாரு போதும் போதாதுன்னு ஏதாவது பாலிடிக்ஸ் வேற கிரியேட் பண்ணிட்டு போயிடுறாரு அது உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல அவளால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல சொல்ல முயற்சி பண்ணுவா சார் எங்க பெட்ரூம்லயா நீ என்ன பண்ணுவ தூங்குற மாதிரி நடிச்சு தூங்கிடுவேன் ஐயோ அப்புறம் அவ என்ன பண்ணுவா சோ அவளால சொல்ல முடியல உங்க அம்மா அவங்க சொல்வாங்கள மாப்பிள்ளைய பத்தி என்ன இருந்தாலும் பொம்பளைங்களுக்கு மாப்பிள்ளைன்னா மூத்த புள்ள மருமகன்னா வேலைக்காரி சோ உங்க மாப்பிள்ளைய இப்போதைக்கு திருத்த முடியாது அதுக்கு அடுத்தது உங்க அம்மா லைட்டா திருந்தணும் அத யார் பண்றது உன்னால முடியாதுப்பா அது நன்றி கடன் கலந்த பாசம் இருக்கே உன்னால முடியாது சோ உன் பொண்டாட்டியாலே முடியாது மாமியார் திருத்த முடியுமா ஈகோ இருக்கே இன்னொரு நபர் வீட்டுல இருக்கிறாரு அதான் உங்க அப்பா அவர் தான் உங்க அம்மாவை திருத்தணும் நான் கிளம்புறேன் சார் என்னப்பா இல்ல கல்யாண மண்டபத்துல பாத்ரூம் கழுவணும் இவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் என்னால எது முடியுமோ அதானே சார் செய்ய முடியும் உதயசூரியனும் ரெட்டை இலியுமானா ஒண்ணா சேரலாம் ஆனா எங்க அப்பாவால எங்க அம்மாவை திருத்த முடியாது சார் முடியும்பா முடியாது சார் முடியாதுங்கிற வார்த்தை இந்த சுந்தரமூர்த்தியினுடைய அகராதியிலேயே கிடையாது இங்க நீலகண்டங்கிறது யாரு நான் தான் வாங்க வந்து வண்டியில ஏறுங்க எங்க முதலாளி உங்களை கூட்டி வர சொன்னார் யார் உங்க முதலாளி இந்த ரோடு வழியா தோராயமா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போறாங்க வர்றாங்க ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க போறாங்க நீங்க இந்த திண்ணையில தானே உட்கார்ந்திருக்கீங்க ஆ ரோட்ல போறவங்க வர்றவங்க யாராவது உங்ககிட்ட பேசிருக்காங்களா இல்ல ஒரு குட் மார்னிங் ஆவது சொல்லிருக்காங்களா அட்லீஸ்ட் ஒரு புன்முறுவலாவது பூத்திருக்காங்களா அதையெல்லாம் விடுங்க ஒரு நாயாவது உங்களை பார்த்து குலைச்சிருக்குதா இல்லையே இல்ல பண்ணியாவது உங்களை பார்த்து உரிமை இருக்குதா ஆக யாருமே உங்களை மதிக்கல உங்களை மதிச்சு ஒரு பெரிய மனுஷன் 4.5 lakhs காரை இந்த பெரிய மனுஷன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் வண்டியில வந்து ஏறுவீங்களோ அது வந்து அது வந்து நான் உங்களை கடத்திட்டு போக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா தைரியமா சொல்லுங்க நான் உங்களை கடத்திட்டு போக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா கடத்திட்டு போய் பதுக்கி வச்சு எல்லாரும் எதை கேட்டு மிரட்டுவாங்க பணம் கேட்டு மிரட்டுவாங்க யூ ஆர் ஏ ரைட் 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 இன்னைக்கு பெட்ரோல் என்ன விலை விக்குது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் 28 ரூபாய் எங்க இடத்துல இருந்து இந்த காரு இங்க வந்து போறதுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது ஆக பெட்ரோலுக்கு மட்டும் 280 ரூபாய் மேல 20 ரூபாய் வச்சு 300 ரூபாய் கேட்டு மிரட்டினாத்தான் எங்களுக்கு 20 ரூபாய் லாபம் கிடைக்கும் ஆமா இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் 300 ரூபாய் கட்டி உங்களை மீட்டுட்டு போறதுக்கு இருக்காங்களா சத்தியமா இல்லையே 20 ரூபாய் கூட லாபம் இல்லாம உங்களை கடத்திட்டு போறதுக்கு எங்க முதலாளி என்ன மடையனா இல்ல அவர் அனுப்பிச்சு இந்த பெரிய மனுஷன் வந்திருக்கனேன்னா என்ன முட்டாளா நீங்க என்ன கடத்திட்டு போய் என் உடம்புல இருக்கிற உறுப்புகளை தனித்தனியா பார்த்து பார்த்தா கழட்டி வித்துட்டீங்கன்னா
நான் இன்னும் யூஸ்லெஸ் பலவாயிருவேன், அதுக்காக தான் பயப்படுறேன். இப்படி தான் சார் ஓபனா பேசணும். தோராயமா உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு உறுப்புகள் இருக்கும்? நான் கார்லயே போய் ஏறிக்கிறேன். இவர் யாரு கார்ல கூட்டிட்டு போறது? கைய பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு போனாலே பின்னாலே போவாரு. மிஸ்டர் நீலகண்டன் உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. என்னப்பா வடிவேல உட்கார மாட்டேங்கிறாரு? சொல்ற மாதிரி சொன்னாதான் அவர் உட்காருவார். அப்ப சொல்லு மிஸ்டர் நீலகண்டன், இந்த நாட்டுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? லட்சத்துக்கு மேல இருக்கும். தமிழ்நாட்டுல தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? ஆயிரத்துக்கு மேல இருக்கும். இந்த சேலம் ஜில்லாவில தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? நூத்துக்கு மேல இருக்கும். உங்க ஏரியாவில தோராயமா எவ்வளவு பர்னிச்சர் கடை இருக்கும்? ஒன்பதோ பத்தோ இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு பர்னிச்சர் கடையில கேவலம் ஒரு முக்காலியாவது வாங்கி போட்டு எந்த நாயாவது உங்களை உட்கார சொல்லி இருக்குதா? சொல்ற மாதிரி சொன்னாதான் அவர் உட்காருவார். முதலாளி இப்ப கேளுங்க. ரொம்ப தடுமாறிட்டாரு. பரவாயில்ல மிஸ் நீலகண்டன், நான் யாருன்னு கேட்க கூடாது, உங்களை எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க கூடாது, ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன் நீங்க இப்படி ஒரு குழையாவே இருக்கீங்க சார்? நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல, கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது. கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்தில் படிக்கல, கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல, கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது. கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல, கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா. அதுக்கப்புறம் என்னால் எப்படி சார் வீரனாக இருக்க முடியும்? வடிவேலு, இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால் பேச முடியாது. அவருக்கு கிடைச்சபடி தான் பேசுவார். நீங்க பொறுத்து தான் ஆகணும். ஆம் ஐ கரெக்ட் மிஸ்டர் நீலகண்டன்? உட்காருங்க மிஸ்டர் நீலகண்டன். இப்போ உங்க வீட்டில் யாருமே உங்களை மதிக்கிறது இல்லை, அதானே உங்க குறை? ஆமாங்க. சிகாமணி, உட்காருங்க சார். படிவேலு உட்கார மாட்டேங்கிறாரு. தோராயமா இந்த நாட்டில் சார், சிகாமணி வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தில் யாரையுமே பார்க்கல. அவன் முதன் முதலா வந்து நிக்கிறது உங்க முன்னாடி தான். அப்போ அவன் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறான்னு தானே அர்த்தம்? அது மட்டும் இல்லை சார், உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை சக்தியை நான் வெளியில கொண்டு வர போறேன். சிகாமணி, உன்னுடைய வேலையை பத்தி நீ இனிமே கவனப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். உங்க அப்பா தான் இனிமே கல்யாண மண்டபத்துக்கு மேனேஜர். அவருக்கு சம்பளம் 3000 ரூபாய். முதலாளி, நீங்க ஆனாலும் ரொம்ப மோசம். ஒரு 10 ரூபாய கூட முழுசா பார்க்காத ஒருத்தர் கிட்ட திடுத்துப்புன்னு 3000 ரூபாய் சம்பளம்னு சொன்னா எவ்வளவு அதிர்ச்சி இருக்கும் பாத்தீங்களா? ஆளே போயிட்டாரு. 28 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகும்போது மாசம் 1200 ரூபா கூட வாங்கல. அவர்கிட்ட மாசம் 3000 ரூபா சம்பளம் நீங்க வாயை பொழந்துட்டாரு. இப்படி பண்ணிட்டீங்களே முதலாளி. என்ப்பா அவருக்கு நான் நல்லது பண்ண நினைச்சேன், இப்ப என் மேல குழப்பழி வந்துடும் போல இருக்க. இப்ப நான் என்ன பண்றது? வேலை கிடையாதுன்னு சொல்லுங்க, பழிச்சுப்பார். மிஸ்டர் நீலகண்டன், உங்களுக்கு வேலை கிடையாது. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ஐயோ, மொத்தமா வேலை இல்லைன்னு சொல்லிடாதீங்க. 3000 ரூபா சம்பளம்னு சொன்னங்காட்டிக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். குறைச்ச சம்பளமா கொடுத்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சிடும். என்ன கருமண்டா இது! முதலாளி சம்பளத்தை குறைச்சி கொடுப்பாரு, தொழிலாளி அதிகமா கேட்பான். இங்க முதலாளியே அதிகமா கொடுக்கறேங்கிறாரு, தொழிலாளி குறைச்சி கேட்கறான். வடிவேலு, என்னுடைய நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும். முழுசா 3000 ரூபாய் நான் கையில வாங்கினா இப்ப நிக்காத மூச்சு அப்ப நின்னு போயிருப்பா. நிக்காது நிக்காது. இத்தனை நாளா உங்களுக்கு கிடைக்காத மரியாதை இப்ப கிடைச்ச உடனே 3000 ரூபீஸ் ரூபத்துல உங்க ஹார்ட் லைட்டா கொஞ்சம் பஞ்சரா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க 3000 ரூபாய் சம்பளத்தை முழுசா வாங்கத்தான் போறீங்க, 3வது மாசத்துல கொடி பிடிக்கத்தான் போறீங்க, 6வது மாசத்துல முதலாளி ஒழிகன் சொல்லத்தான் போறீங்க, 9வது மாசத்துல வேலை நிறுத்தம் பண்ணத்தான் போறீங்க. வடிவேலு, நம்ம கல்யாண மண்டப மேனேஜர் இப்படியா காமாசோமான் ட்ரெஸ் பண்றது? அவருக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் வாங்கி வச்சிருக்கோமே, அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்து மாட்டு. வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டுல வெறும்னு போயா சொல்லுவாரு?
எங்கடா அந்த திருநெல்வேலி அல்வாவும் மல்லிப்பூவும்? ஐயோ, என்னடி எங்கயோ இடி விழுந்த மாதிரி சத்தம் கேக்கல? ஆமாமா, என்ன கூட கேட்டுச்சு. என்னங்க, தாலி கட்டின நாள்ல இருந்து என்ன கண்டா பூனை குட்டி மாதிரி ஓடி ஒளிவே, இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டிய திருத்துறதும் பைத்தியத்துக்கு பல்லு தேய்ச்சுறது ரெண்டும் ஒண்ணுன்னு ஒரு அறிவாளி சொன்னான். என்னால இப்ப பொண்டாட்டியும் திருத்த முடியும், பைத்தியத்துக்கும் பல்லு தேய்ச்சு விட முடியும். ஏன்னா 3000 ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ரமா, தாத்தா குரல் மாதிரி இல்ல. ஐயோ, நான் பாக்குறேன். நீங்க மாமனார் டூப்பா? மன்னார்குடியில உங்க வீட்டுக்கு வந்து என் பையனுக்காக பொண்ணு கேட்கும் போது வெள்ளையும் சொல்லையுமா வந்து நின்னே, அதே உங்க மாமனார் நீலகண்டன் தான். இனி இப்படித்தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்தாமா மல்லிகைப்பூவும் திருநெல்வேலி அல்வாவும். இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு நீ தான் தலைவி, அதனால நீ பிரியப்பட்டு எந்த நாய்க்கு வேணாலும் இதை கொடு. இந்தாங்க தா, இந்தாங்க. என்னங்க இது, நீங்க எந்த நாய்க்கு வேணாலும் கொடுன்னு அவ என்கிட்ட கொடுத்துட்டா, அப்ப நான் நாயா? பிரியப்பட்ட நாய்க்குன்னு சொன்னல, அவ உனக்கு பிரியப்பட்டு கொடுக்குறான். அப்படி ஏன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதை பார், உன்னை பொறுத்தளவுல இந்த வீட்டுல இனிமேல் நான் வச்சதா சட்டம். உனக்கு எல்லாமே இனிமேல அந்த தின்னதான். தின்ன இல்லையா? நான் எங்க போய் குளிக்கிறது? இவ்வளவு நாள் என்ன எங்க குளிக்க வச்சீங்க? ரோட்ல போற வயசு பிள்ளைங்க எல்லாம் பார்த்தாங்க நான் எவ்வளவு கூடி குறுகி போயிருந்தேன். நீ அங்கேயே போய் குளி, கிழவனுக்கெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும். போடி ஓடி அங்க வருவோம், போ. நீ கொஞ்சம் உள்ள போமா. இல்ல பாருமா, மாமனாருங்கிற முறையில ஒரு வார்த்தை சொல்றேன். என் பொண்டாட்டி எவ்வளவு கிராதகியா இருந்தாலும் என்ன தின்ன வரைக்கும் தான் ஓட வச்சா, வீட்டை விட்டு ஓட வைக்கல. ஆனா உன் புருஷ மாமா, நான் வந்து எங்க தப்பு நடந்திருக்குன்னு உன் புருஷ திரும்பி வர்றதுக்குள்ளாரியாவது யோசிச்சுவே. என்ன பாக்குற, அவன் வருவான். என் பசிகாமணி, உதய சூரியனும் ரெட்டலையும் சேர்ந்தாலும் சேரும், ஆனா எங்க அப்பாவால எங்க அம்மாவை திருத்தவே முடியாதுன்னு சொன்னீங்க. பாத்தியா, உங்க அப்பாவுக்கு பொருளாதார ரீதியா ஒரு வாழ்க்கை கிடைச்ச உடனே ஒரே வாரத்துக்குள்ள தம் பொண்டாட்டியை கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காத, நான் எல்லாரையும் சொல்லல. இந்த உலகத்துல பாதி உறவுக்காரங்க கொடுக்கற மதிப்பும் மரியாதையும் பணத்தை வச்சுத்தான். ரைட். இத்தனை நாளா உன் குடும்பத்தினுடைய கண்கள்ல இருந்து மறைஞ்சிருந்த நீ மறுபடியும் உன் குடும்பத்துக்குள்ள போக போற. உன் வீட்டுக்குள்ள உங்க அக்கா வீட்டுக்கு. சிகாமணி வந்துட்டியா? வந்துட்டியா? வாடா வாடா கண்ணா, வா. ஏண்டா ராஜா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஏண்டா ஓடி போன? இந்த அக்கா வீட்டுக்கு வந்திருக்கப்படாத, நான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்க மாட்டேனா? இப்ப தாண்டா என் வயித்துல பால் வாத்த மாதிரி இருக்கு. என்ன சாப்பிடுற? காஃபியா, டீயா, டிஃபனா, என்ன வேணும்? ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். சரி, வேணாம். 4000 ரூபாய், 3000 ரூபாய், 1000 ரூபாய். உனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகி 26வது வருஷம் உன் புருஷனோட குப்பை கட்டிட்டு இருக்க, உங்ககிட்ட முழுசா 1000 ரூபாய் இல்ல. சரி, உன் புருஷன் எங்க வேலை பார்க்கிறார்? அக்கா, எங்கேயாவது உன் புருஷன் தொடர்ந்து 6 மாசம் வேலை பார்த்திருக்காரா? உன் புருஷன் 100 தடவையாவது வேலையை விட்டு வந்திருப்பாரு, ஒரு தடவையாவது ஏங்க இப்படி வேலையை விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கியா? கேட்கல. ஏன்? லவ், அஃபெக்ஷன். ஸோ உன் புருஷனால உனக்கு தம்படி காசு பிரயோஜனம் இல்லை. சிகாமணி, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளப்பா, இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறியே. ரமாமணியும் நம்ம வீட்டு மருமக, அப்படி எவ்வளவு தூரம் நீ தூக்கி எறிஞ்சு பேசிருக்க அக்கா? மாப்பிள்ள என்ன ஒரு சட்டம், மருமக என்ன ஒரு சட்டமா? உன் புருஷன் தான் வேலைக்கே போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு சீட்டு, சிகரெட்டு, சினிமா? அவரை திருத்த நீ என்ன முயற்சி பண்ண? அவரால் என்னையே காப்பாத்த முடியல, இன்னொரு உயிரையும் காப்பாத்த முடியாதுங்கிறதுக்காக அவருக்கு தெரியாம
மூணு தடவை கருவை கலச்சுக்கிட்டேன். அதுதான் என்னால செய்ய முடிஞ்சது. அதுதான் அப்பா என்னால செய்ய முடிஞ்சது. இது அம்மாவுக்கு தெரியாது, அவகிட்ட சொல்லிடாத. அக்கா, உனக்கு உன் புருஷன் சரியில்லாத போது நீ என் பொண்டாட்டியோடு ஒத்து போயிருக்கணும். அப்படி போயிருந்த நான் உனக்கு என்ன செஞ்சாலும் அவன் என்னை தடுத்திருக்க மாட்டான். ஆனா நீ ஒத்து போல, நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். ஐயோ அக்கா, என்ன அக்கா இது? அக்கா பிளீஸ். வித்யா, என்ன இந்த வாசகத்தை திறந்திருக்கு? யாரையும் காணும். டேய் சிகாமணி, என்னடா டேய், எங்கடா போன, ஏண்டா ஓடின? அது இருக்கட்டும், நீங்க முதல்ல எங்க வேலை பாக்குறீங்க அதை சொல்லுங்க. வேலை இல்லாத திண்டாட்டம் தான். என்னடே, இப்போ இந்திய அரசாங்கத்துக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அங்கங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச திறந்து வச்சுட்டு வேலை கொடுக்க முடியாம ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டு பேருமே முழி பிதிக்கு திண்டாடிட்டு இருக்காங்க. அவளே கஷ்டப்படுற போது நாம வேற ஃபர்தரா போய் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா? அதான் வேலை இல்லாம சும்மா இருந்துட்டேன். இன்னைக்கு இந்தியாவோட பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இல்ல, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஒவ்வொருத்தனும் தன்னோட தகுதிக்கும் திறமைக்கு ஏத்த வேலை கிடைக்கணும்ன்றான், இல்ல சும்மா இருப்பேங்கிறான். அதே எப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்ல? எப்படா எப்படா போக முடியும்? என் தகுதிக்கும் திறமைக்கு ஏத்த வேலை கிடைக்கலங்கிறதுக்காக நான் ஹோட்டல் போய் என்ன காஃபி ஆத்த முடியுமா இல்ல டேபிள் துடைக்க முடியுமா? பொண்டாட்டி தம்பி தலையை மொட்டை அடிச்சு 50-100 ஏமாத்தி வாங்குறத விட ஹோட்டல போய் காப்பி ஆத்துறதும் டேபிள் துடைக்கிறதும் கௌரவமான வேலை தான். சரி, கொல்லிமலை உச்சியில ஒரு எஸ்டேட் இருக்கு, அதோட நிர்வாக பொறுப்பை என் முதலாளிகிட்ட சொல்லி வாங்கி தரேன். போறீங்களா? போலாம். ஃபாரஸ்ட் ஏரியா வச்ச சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்குமே. இது பாருங்க அண்ணா, ஒரு குருவி கூட்டு குடும்பத்துக்கு நடுவுல இத்தனை நாளும் நம்ம ரெண்டு பேரும் சிங்கம் புலி கரடியாவே வாழ்ந்துட்டோம். அதுக்கு பரிகாரமா நம்ம ரெண்டு பேரும் நிஜமான சிங்கப்புலி கரடியோடவே இருந்துள்ளாம். இல்ல வித்யா, இருக்க போறோம். இருக்க போறோம், போய் கைகால் அலம்பிட்டு வாங்கோ, ரெண்டு பேருக்கும் காஃபி தரேன். அக்கா, என் மேல உனக்கு கோவமா அக்கா? இல்ல சிகாமணி, என் புருஷனுக்கு வேலை இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவர் அப்பப்போ உங்ககிட்ட வாங்கின 50-100 தான் இந்த குடும்பம் நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக இந்த அக்காவுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதா தம்பி. நெஞ்சு நிறைய கொள்ள பாசத்தை வச்சுருக்கேன்டா உன் மேல. அப்ப எனக்கு 10 வயசு, உனக்கு 7 வயசு. நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு இருந்தேன் அக்கா. அந்த கடனை மாத்திரம் என்னால் அடக்கவே முடியாது அக்கா, மன்னிச்சு. காஃபி கொண்டு போ. கொண்டு வரேன். இத பாரு, குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை உடனடியாக உட்காந்து பேசி முடிவெடுத்துடணும். எப்படி சொல்றது, சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களா அப்படின்னு பிரச்சனையை தள்ளி போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது. அதுக்கு உங்க அக்கா கிட்ட நீ நடந்துகிட்டது ஒரு உதாரணம். ஓகே, இப்போ நீ ஓம் வீட்டுக்கு போக போற. சிகாமணி, அம்மா கண்ணு, நீ வந்துட்டியா? வாமா உள்ள போய் பேசிக்கலாம். வேண்டாப்பா, உங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு, அவருக்கு தெரிஞ்சா என்ன பிச்சு ஓதிடுவாரு. சாயந்தரம் வருவாரு, அவரோட பர்மிஷன் வாங்கிட்டு அவரோட சேர்ந்து வரேன். இப்ப நீ போப்பா, போ கண்ணு. ஏப்பா வீட்டை விட்டு ஓடி போன? சொல்றேம்மா, உக்கார். ஒரு பெரியவரு தன்னோட பொண்ணு வைத்து பேரனோடையும் பையன் வைத்து பேரனோடையும் நடந்து போயிட்டு இருந்தாரா. அவரோட வயல்ல ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. பொண்ணு வைத்து பேரன் சொன்னானா, தாத்தா உன்னோட வயல்ல ஆடு மேயுதுன்னு. தாத்தா காதல விழல. பையன் வைத்து பேரன் சொன்னானா, தாத்தா அவன் சொன்னது காதல விழுலியா, நம்ம வயல்ல ஆடு மேயுது அப்படின்னா? சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்பா வழி சொந்தத்துல உரிமை இருக்கு, அம்மா வழி சொந்தத்துல கடமை மட்டும்தான் இருக்குன்னு. சில அம்மாக்கள் உரிமை குறைச்சலா இருக்கிற மாப்பிள்ளையோட குழந்தைங்களை மடியில போட்டு சீராட்டுவாங்க. ஏன்னா அது அவங்க பொண்ணு வயத்துல பிறந்ததான். உரிமை அதிகமா இருக்கிற பையனோட குழந்தைங்களை ரெண்டாம் பட்சமா தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அது மருமக வயத்துல பிறந்ததான். இது என்னம்மா சைக்காலஜி? அம்மா, சில பெரியவங்க தான் குடும்பத்தில் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்காங்கம்மா. என்ன சொல்றியாப்பா? அம்மா தைரியமா குத்தம் சொல்ல முடியுமாம்மா. அதனால தான் பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியாம என்ன மாதிரி ஆம்பளைங்க எத்தனையோ பேர் திண்டாடுறாங்க.
நடந்ததெல்லாம் மறந்துரு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்வியா? நான் எல்லா பொம்பளைகளையும் சொல்லல, ஒரு சில பொம்பளைங்களை தான் சொல்றேன். அப்பா ஆயிரம் தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிறீங்க, புருஷன் சின்ன தப்பு பண்ணா கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறீங்க, அம்மா ஆயிரம் திட்டினாலும் பொறுத்துக்கிறீங்க, மாமியார் காரி ஒரு வார்த்தை சொன்னா கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன சைக்காலஜி? தப்புதான், தப்புதான். நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றீங்களா? எல்லா ஆம்பளைகளையும் பத்தி சொல்லல, ஒரு சில ஆம்பளைகளை பத்தி தான் சொல்றேன். ஒவ்வொரு பொண்ணும் புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது புருஷன் தன்னை அரசியா நடத்துவான் தான் நினைக்கிறான். அந்த புருஷன் அவளை அரசியா நடத்தலைனாலும் பரவாயில்ல, கேவலம் அகதியா அடிமையா நடத்துறாங்களே, இது என்ன சைக்காலஜி? எல்லார் மேலேயும் தான் தப்பு இருக்கு. நான் வீட்டை விட்டு ஓடுனதும் ஒரு விதத்துல நல்லதுதான். இனிமே அம்மா அக்கா குடும்பம் இவங்களால நமக்கு பிரச்சனையே வராது. நீ நான் ஸ்ருதி இதான் நம்ம குடும்பம். அந்த வெக்கங்கட்ட நாய் பேச்ச எடுக்காதீங்கோ. ரமா என்ன சொல்ற? நான் ஸ்ருதியை மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடுங்கோ. இனிமே நான் நீங்க அதான் குடும்பம். கொஞ்சம் புரிய முடியாதான் சொல்ல. அந்த நாய் வீட்டை விட்டு நடந்து போயிட்டா. வீட்டை விட்டு நடந்து போயிட்டாளா? பழக்கமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுவா, இது பக்கத்து அடுத்து தானே போயிருக்கு, அதான் நடந்து போயிட்டான்னு சொன்னேன். சுந்தரமூர்த்தி சார், உங்க ஜாதகப்படி உங்க வாழ்க்கையில எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு பெரிய திருப்பு ஏற்பட போகுது. ஏயா, எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல ஒரு திருப்பு ஏற்படுமா? என் ஜோதிடம் பொய்யே ஆகாதுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய திருப்பு ஏற்படத்தான் போகுது. என்ன சார் இது, வயர்கீர உணத்தீங்கானோ ட்ரிங்க் ட்ரிங்க்னு மணி அடிக்குது. நீங்க எல்லாருக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சொல்றீங்க, ஆனா நிகழ்காலத்துல இருக்கவே மாட்டேங்கிறீங்க. செல்லுலார் போன் சார், ஏர்செல். ஹலோ சார், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதேன்னு பார்த்தா வெண்ண திரட்டு வரும்போது தாழி உடைஞ்சு போச்சு சார். என் பொண்ணு பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிட்டா. ஓ, எப்போ? ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் சார். ரெண்டு மணி நேரம் தான் ஆச்சா? அப்போ தப்பு தண்டா நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. காதும் காதும் வச்சா மாதிரி நீ போய் அவளை கூட்டிட்டு வா. தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் பொண்ணையில திட்டு போவான். கூப்பிடுற அந்த இன்ஸ்பெக்டர். அம்மா வேண்டாமா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? அவ மைனர்மா. ஏரியா இன்ஸ்பெக்டர் ஏன் கைக்குள்ள இருக்கும் போது மைனர் ஆவது மேஜர் ஆவது அனுப்புடு அவ வீட்டுக்கு அந்த இன்ஸ்பெக்டர். யார் இந்த வீட்ல? யார் இந்த வீட்ல? யாரு? எங்கடா உன் பொண்ணு? எங்கடா உன் பொண்ணு? இன்ஸ்பெக்டர், நான் சொன்னதை எடுத்துடுவாங்க. இன்ஸ்பெக்டர், வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு மைனர் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க. சட்டத்தை மதிக்க வேண்டிய நீங்களே அதை தவறாக பயன்படுத்தினா என்ன அர்த்தம்? ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அந்த மாதிரி பொம்பளை இருக்கிற தப்பு, அதுவும் உங்கள் தயவில் இருக்கா? அவளுக்கும் உங்களுக்கும் தப்பான உறவு வேற இருக்கு. 24 hours அந்த பொம்பளையை இந்த தெருவிலேருந்து காலி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே நான் யோசிச்சு வைக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே தண்ணி இல்லா காடு நம்பர் 1 எங்கே இருக்குன்னு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கேட் அவுட். இத வாங்கி கிளம்பு. எங்க? பரீட்சை முடிஞ்சாச்சு இல்ல, லீவ் விட்டாச்சு இல்ல, கொல்லிமலையில இருக்கிற உங்க அத்தை வீட்டுல போய் 2 months தங்குற. உனக்கு காலேஜ் படிப்பு இந்த ராசிபுரத்துல இல்ல, நாமக்கல்ல தான் படிக்கிற. 3 வருஷம் ஒழுங்கா படிக்கிற. அதுக்குள்ள உனக்கே அறிவு முதிர்ச்சி ஏற்பட்டு நீயே அந்த பையனை வேணான்றுவ. அதுக்கப்புறம் நாங்களே ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்பா, ஏய், காதலுக்கும் இன்ஃபேச்சுவேஷன் வித்தியாசம் தெரியாம ஏண்டி பெத்தவங்க கழுத்து அறுக்கறீங்க? ஜோசியரே, எதிர்பாராத விதமா என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் சொன்னீங்க. ஒரு திருப்பமும் ஏற்படல, அந்த மலை மாதிரி என் வாழ்க்கை அப்படியேதான் இருக்கு. என் வாக்கு பொய்யாகாது சார், எதிர்பாராத இடத்துல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வரத்தான் போகுது. நீங்க சொன்னா சரி. இத பாருங்க,
இந்த டெலிபோன் மணி கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமா அமையலாம். அப்படியே வெரி குட். ஹலோ சுந்தரமூர்த்தியர் சார், என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் எங்க வீட்ல உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு எப்ப சௌரியப்படுன்னு சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். ஏமா ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், உங்க புருஷனை காணோம். அதை ஏன் கேக்குறேன், தெரிஞ்சுக்கணும் தான் கேட்டேன். இன்னைக்கு உங்க முதலாளி வீட்டுக்கு வரார், நீங்களும் வீட்ல இருக்கோன்னு நான் கேட்டேன். அவர் கராரா சொல்லிட்டா லீவ் எடுக்க முடியாதான். நானே வந்திருக்கேன், அப்புறம் லீவ் எடுத்தானே? இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். அவர் முதலாளியே லீவ் கொடுத்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன்னுட்டார். பாத்தீங்களா, ஒரு 3000 ரூபாய் சம்பளம் அவரை எப்படி மாத்திருக்குன்னு. ஏண்டி ஒரு பெரிய மனுஷனை சாப்பிட கூப்பிட்டு இலைக்கு முன்னாடி உட்காந்து வச்சுட்டு சாப்பாடு போட மாட்டேன்னு என்னடி அர்த்தம்? நீங்க போடுங்க. நானா? இந்த பார் பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது புருஷன் சாப்பாடு போட்டா நல்லா இருக்காதே. உங்க அம்மா போட சொல்லுங்க. எங்க அம்மாவா? அவர் எனக்கு தான் முதலாளி, நீ தான் போடணும். உங்க அப்பாவுக்கு அவர் தான் முதலாளி, உங்க அம்மா போட்ட ஒண்ணும் தப்பு இல்ல. உனக்கு என்னாச்சு, விழுந்து விழுந்து சமையல் பண்ணிட்டு இப்ப சாப்பாடு போட மாட்டேன்ற? இல்லண்ணா, நம்ம குடும்பத்து பிரச்சனை இல்ல, இவ்வளவு சீக்கிரம் சுமூகமா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் தான், எல்லாம் அவரால் தானே நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, அத அவர் பார்த்தேன்னா அந்த சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு இருக்க கட்டிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. அடி போய் புருஷன் கொஞ்ச நாள் ஊர்ல இல்லன்னா உனக்கு என்ன தாறு என்ன போகுது? சீத்து, சாமியை கட்டி பிடிச்சதுல அப்பாவை கட்டி பிடிச்சதுல அதே மாதிரிதான் இதுவும். ஆஹே, இப்போ நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? எங்களை சந்தோஷமா தமாஷா பேச வச்சு வாழ வச்ச தெய்வமே நீங்க தானே. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா, நானும் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? இலைய போட்டிருக்கீங்க சாப்பாட்ட காணும். இதோ இதோ என்னது, இது ரசமா இருக்கு. தக்காளி போட்ட பைனாப்பிள் ரசம். ஏண்டிய முதலாளிக்கு என்ன மலச்சிக்கலா? போ முதல்ல பாயசம் எடுத்துட்டு போ. என்ன பாயசம் அது? அரைச்சு விட்ட கத்திரிக்காய் பாயசம். அரைச்சு விட்ட கத்திரிக்காய் பாயசம்? இல்ல, நான் அரைச்சு விட்ட கத்திரிக்காய் சம்பார் வர சமைச்சு வச்சிருக்கேன். இது பால் பாயசம், கொஞ்சம் குழம்பி போயிருக்கேன். கொஞ்சம் தானே, நீங்க மேல மேல பேசி குழப்பாதீங்க. உங்க முதலாளி பேர் சிகாமணி தானே? அடி பாவி, உன் புருஷன் நான் தான் சிகாமணி, அவர் பேர் சுந்தரமூர்த்தி. எதுவா இருந்தானே முதலாளின்னு கூப்பிட போ. அப்ப இது ரமாமணிங்கிறவ யாரு? ஒரு அற விட்டே உனக்கு பூர்வ ஜென்மமே ஞாபகம் வந்துரும். போடி. என்ன வெக்கம் மரியாதை? ஐயோ வணக்கம். வணக்கம். பக்கத்துல இருக்க டென்ட் கொட்டை கூட கூட்டு போக மாட்டாரு. நான் இங்க இந்த லாட்டரி கிளப், சயின்ஸ் கிளப், சேம்பர், காமர்ஸ் இல்ல இல்ல சார், நான் உங்களை எங்கேயும் பாத்திருக்கேன். அம்மா, நான் நிறைய கல்யாணங்கள் அட்டன் பண்றேன்மா. அந்த கல்யாணங்கள்ல மணமகனுக்கு மணமகளுக்கு தாலி எடுத்து கொடுப்பேன், அவங்க கட்டுவாங்க. அந்த கல்யாணத்துல எங்கேயா பாத்திருப்பேன்? பாயசத்தை ஊத்துமா சார். ஒரு மனுஷனும் எங்களை மதிச்சு இது வரைக்கும் கல்யாண பத்திரையை கொடுத்தது இல்ல, அப்புறம் நான் எங்க கல்யாணத்துல பாக்குறது? யோ சார், நான் உங்களை எங்கேயும் பாத்திருக்கேன். சிகாமணி என்ன பாது, நான் போற இடங்கள்லாம் சொல்லிட்டேன், அங்கெல்லாம் பார்க்கலங்கிற. ஆனா எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? என்ன மாதிரி ஒரு வயசானவனை இலைக்கு முன்னாடி உட்கார வச்சு பாயசத்தையும் கண்ணில் காட்டி அதை ஊத்தாம இருந்தா எப்படிப்பா? வயிறு கவாகவாங்கிறது ஊத்த சொல்லுப்பா. சார் குறுக்க பேசாதீங்க, குறுக்க பேசாதீங்க சார், நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் சார். ராமா, இங்கே பாருப்பா, உன் பொண்டாட்டி ஆறு முறை யோசிக்கட்டும், அவளுக்கு எங்க பார்த்தேங்கிற ஞாபகம் வரட்டும். அதுக்கப்புறம் நீ எனக்கு டெலிஃபோன் பண்ணு, அப்புறமா நான் வந்து சாப்பிட்றேன். நான் உன்னை சொல்றேன், ஒரு வயசான கிழவனை வெறும் இலைக்கு முன்னாடி உட்கார வைக்கிற குடும்பம் இருக்க, அதை விட குடும்பம் உலகத்துல கிடையவே கிடையாது. மன்னார்குடி போர்டிங் ஸ்கூல் கணக்கு டீச்சர் மகேஸ்வர், ஏன் நீங்க வச்சிருந்தேன்? ஐயோ, அப்பாக்கும் வேலை போச்சு, அத்திம்பேருக்கும் வேலை போச்சு, எனக்கும் வேலை போச்சு, குடும்பத்தையே கவுத்துட்டு. ஏடி என்னடி சொல்ற? மன்னார்குடி இல்ல, மன்னார்குடி அதான் நான் பிறந்த ஊர். அங்க ஒரு போர்டிங் ஸ்கூல் இருக்கே தெப்பகுளம் பக்கத்துல, அங்க மகேஸ்வரி மகேஸ்வரின்னு ஒரு கணக்கு டீச்சர், 10ஆம் கிளாஸ் மேத்தமேட்டிக்ஸ். அந்த மகேஸ்வரி டீச்சர் இந்த சார் வச்சிருந்தார். மன்னார்குடி போர்டிங் ஸ்கூல் கணக்கு டீச்சர் மகேஸ்வரியை நான் வச்சிருந்தேனா? ஆமா, நானே பாத்திருக்கேன். அந்த அம்மாவை நீங்க வச்சிட்டு இருந்திருக்கோம், அதனாலதான் அந்த அம்மா உங்களை வச்சிட்டு இருந்தா. ஏய் என்னடி உளறற, எல்லாத்துக்கும் என்னைய திட்டுங்க. உங்க அம்மா தப்பு பண்ணா, உங்க அக்கா தப்பு பண்ணா, உங்க பொண்ணு தப்பு பண்ணா, எல்லாத்துக்கும் நான் தானா? இப்ப உங்க முதலாளி தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கு என்னைய திட்டணுமா? ஏய் இத பாரு, என் பொறுமையை சோதிக்காத. ஐயோ என்ன சோதிக்காதே, 10ஆம் கிளாஸ் படிக்கிறச்ச நான் கணக்குல வீக்குன்னு உங்களுக்கு தெரியுமோ? அரையாண்டு பரீட்சையில 29 மார்க் தான் வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியுமோ?
இந்த கழுதை எப்படியாவது ஒப்பேத்து கொண்டுட்டு எங்க அப்பா மகேஷ் ரெட்டி சட்டை கொண்டு போய் என்ன டியூஷனுக்கு விட்டாரே அது உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு எங்க அப்பா உங்களுக்கு என்ன கட்டி வச்சிட்டார் இப்ப நான் மாட்டின்னு முடிக்க வேண்டியதா இருக்கு அந்த டீச்சர் வீட்டுக்கு போகும்போது வரும்போது நான் பாத்துர்க்கேன் அந்த டீச்சர் இவர் போட்டோக்கு முத்தம் கொடுத்துட்டுப்பா அவங்க கிஸ் பண்றதையும் பாத்துர்க்கேன் இவர் முகத்தை அந்த போட்டோல நான் நன்னா பாத்துர்க்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவா ஏ ரமாமணி ரமாமணி உன்னொண்டி டீச்சர் மகேஸ்வரி யாரையோ வெச்சின் இருக்கான்டு நான் கூட சொல்லுவேன் அப்படி சொல்லாதீங்க ஓடி நொண்டி டீச்சர்னு சொல்லாதே உடல் ஊனமுற்ற கணக்கு டீச்சர் யாரையோ கணக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன் உங்க மகேஸ்வரி டீச்சருக்கு கால் கிடையாது அம்மா கிடையாது
அப்பளம் சாப்பிடுங்கம்மா. ஏய் சிகாமணி, டென்ஷன் ஆகாத. சாரி, குப்பு தட்டிங்க. வடிவேல் நீ வெச்சுக்க. ஏய் பாத்துனா கொஞ்சம்